வினாக்கள் வந்து சராசரியோட தொடர்புடைய வினாக்கள். இந்த வினாபத்திரத்தை செய்யும் போது நாங்க சராசரியோட தொடர்புடைய எந்த வினாக்கள் வந்தாலும் அதை நாங்க இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல உங்களோட அந்த 20 முதல் 24 வரை உள்ள வினாக்கள் வந்து நெய்யறியோட தொடர்பு. நெய்யறியில வெவ்வேறு வடிவங்கள்ல கேள்வி வரும். இது 2016 SLISக்கு வந்த கேள்வி. அதே மாதிரி வெண்வெறிப்படம் தந்துட்டு அதுல வர கேள்வி. வெண்வெறிப்படத்திலேயே ஒரு வேற வேற டைப்ல வரும். நாங்க ஒவ்வொரு டைப்பை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு டைப் போட்டுக்கிறோம். எனவே நாங்க இந்த கேள்வியில ஸ்டார்ட் போவோம். நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் கிளாஸ்லயே பார்த்தோம், சராசரின்றது ஒரே ஒரு விஷயம் தான். சராசரின்னு சொல்றது சராசரி. இந்த சராசரி என்பது மொத்த கூட்டுத்தொகைய கதைக்கிறதா, மொத்த கூட்டுத்தொகைய மொத்த எண்ணிக்கையால பாக்குறது தான் பிரிக்கிறது தான் சராசரி சொல்லுவோம். மொத்த கூட்டுத்தொகைய மொத்த எண்ணிக்கையால பிரிக்கிறத நாங்க சராசரி சொல்லுவோம். மொத்த எண்ணிக்கை தான் நாங்க அந்த சராசரிக்குரிய அடிப்படை விஷயம் தான். நாங்க மத்தத கூட அடிக்கல வந்ததுல யோசிக்க வந்ததுல சராசரின்றது மொத்த கூட்டுத்தொகைய மொத்த எண்ணிக்கையால பிரிக்கிறது. இந்த சவுண்ட் ஓகேங்க? சவுண்ட் ஓகேயா? சரி, மொத்த கூட்டுத்தொகைய மொத்த எண்ணிக்கையால பிரிக்கிறது எங்களுக்கு சராசரின்னு வரும். அந்த அடிப்படையில இப்ப மொத்த கூட்டுத்தொகை வேண்டாம், மொத்த கூட்டுத்தொகை எங்களுக்கு கேட்டா, வினாவாக கேட்டா சராசரிய மொத்த எண்ணிக்கையால நாங்க பெருக்கோம். சராசரிய மொத்த எண்ணிக்கையால பெருக்கணும்னா எங்களுக்கு மொத்த கூட்டுத்தொகை வரும். சராசரி சம்பந்தமான கேள்வியில வேற வினாக்கள் எவ்வாறு இலகுவாக அணுகிற, எவ்வாறு இதுக்கு ஈஸியா ஏதாச்சும் டெக்னிக்கா அப்படின்லாம் நிறைய எதிர்பார்க்கிறீங்க. பெரும்பாலும் இந்த கிளாஸோட உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்ப இதுல நான் பாருங்க, இந்த முதலாவது வெளியே பாருங்க, வகுப்பு ஒன்றில் 31 மாணவர்களின் வயதுகளின் சராசரி 11.5 வருடங்கள் ஆகும். வகுப்புல 31 மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த 31 மாணவர்களுடைய வயதுகளின் சராசரி 11.5 வருடங்கள். இதனுடன் வகுப்பாசிரியரின் வயது சேர்க்கப்படும் போது, அந்த அந்த கிளாஸ்ல உள்ள அந்த வகுப்பாசிரியர் வயது சேர்க்கும் போது சராசரி 1 அதிகரிப்பின் வகுப்பாசிரியின் வயது யாருன்னு கேட்டுக்கிறது. சராசரி 1 அதிகரிச்சா அந்த குறிப்பிட்ட வகுப்பாசிரியர் வயசு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப நாங்க இதே போல கேள்வி ஏற்கனவே செஞ்சிருக்கோம். சும்மா நோம்பல அவங்களுக்கு இங்க மொத்த கூட்டுத்தொகை ஏற்கனவே எங்கிட்ட 31 பேர் இருக்கிறவங்க, ஏற்கனவே எங்கிட்ட 31 பேர் இருக்கிற இப்போ வகுப்பாசிரியர் சேர்ந்தா 32 பேர் ஆயிரும். அப்ப எங்களுக்கு மொத்த கூட்டுத்தொகை வந்து சராசரிய மொத்த எண்ணிக்கையால பெருக்கிறதுக்கு சமனாயிரு. மொத்த கூட்டுத்தொகை வந்து சராசரிய மொத்த எண்ணிக்கையால, அப்ப எங்களுக்கு ஏற்கனவே 31 பேர் இருந்த வகுப்பு ஆசிரியர் சேர்ந்ததால 32 பேர் வந்து, அவங்க 32 பேரையும் கூட்டுத்தொகை காணணும்னு சொன்னா 32 பேரையும் சராசரி என்னன்னு சொன்னா அந்த ஆசிரியர் ஒருவர் 32வது ஆளாக சேரும் போது ஏற்கனவே இருந்த சராசரி இருந்த அந்த 11.5 என்னும் சராசரி 1 அதிகரிக்கிறது அப்படின்னா 1 கூடுது. ஆகவே 11.5 ஆனது 12.5 மாறுகிறது. எனவே 32 பேர் ஆசிரியர் உட்பட அந்த 31 மாணவர்கள் சேர்ந்தா 32 பேர். அந்த 32 பேர்லையும் மொத்த கூட்டுத்தொகை எதுக்கு சமன் அளிக்கா, அந்த 32 பேர் மொத்த எண்ணிக்கைய அவங்களோட சராசரி 12.5. இந்த 12.5 பெருக்கணும்னு சொன்னா சராசரிய கூட்டுக்கணும். எங்களோட சராசரி புதுசாக உள்ள 32 பேர் வந்த சராசரி 12.5, அதுல உள்ள ஆக்கள் எண்ணிக்கை 32, சாய ஏற்கனவே இருந்த
சராசரி 11.5 மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 32 இங்க 32 பேர்ல மொத்த கூட்டுத்தொகை இங்க 31 பேர்ல மொத்த கூட்டுத்தொகை வருது மொத்த கூட்டுத்தொகை 7 சராசரிய மொத்த எண்ணிக்கையால இருக்கும் மொத்த கூட்டுத்தொகை 7 சராசரிய மொத்த எண்ணிக்கையால இருக்குது எங்களே 12 32 பேர் ஆனதுக்கு பிறகு சராசரி 12.5 என்ன சராசரி 1 அதிகரிச்சிர ஓ 12.5 32 ஆல் இருக்கும் 11.5 31 ஆல் இருக்கும் 11.5 னு சொல்றது ஏற்கனவே உள்ள 31 மாணவர்களையும் சராசரி அப்ப இந்த இது 12 பேர்ல மொத்த கூட்டுத்தொகை வயதுகளோட மொத்த கூட்டுத்தொகை தரும் இது 11 பேர்ல வயதுகளோட மொத்த கூட்டுத்தொகை தரும் ஓ 12 பேர்ல வயது 32 பேர்ல வயதுகளோட மொத்த கூட்டுத்தொகை தரும் இது இது 31 பேர்ல வயதுகளோட மொத்த கூட்டுத்தொகை தரும் ஆகவே அந்த 32வது ஆள் யாருன்னா அந்த ஓ பாசிட்டிவ் எனவே 32 பேர்ல வயதுகளோட கூட்டுத்தொகையில இருந்து 31 பேர்ல வயதுகளோட கூட்டுத்தொகை கழிப்பமாக இருந்தா ஓ பாசிட்டிவ்ல வயதுல பெருமானம் எங்களுக்கு வந்துடும் இப்ப நாங்க இந்த 12.5 32 ஆளு இருக்கும் பழமையா 12.5 32 ஆளு இருக்குன்னா நீங்க இப்படி பெறுவீங்க 12.5 32 5 2 15 5 மிச்சம் 7 3 0 0 0 இதுல 4 வந்துருங்க அப்ப 4 வந்தா ஆனந்தில் தசம் வைப்போம் அப்ப எங்களை விட வருது 400 வருவீங்க சாய அதே போல 11.5 31 ஆளுக்கு இருக்கணும்டா 5 1 1 15 5 4 3 5 6 5 3 அப்ப 356.5 வந்துடும் இப்போ 400ல இருந்து 356 கழிவட்டா 44 அதுல கசாஞ்சு கழிச்சா விட 43.5 பெரும்பாலும் இந்த கேள்வி வரும்போது பெரும்பாலான நாங்க இந்த ஐடியா ஷார்ட் மெத்தட் பெருக்கிற ஐடியாலாம் இல்லாட்டி இப்படிதான் செய்வோம் டைம் எடுக்கும் எங்களுக்கு இப்ப இந்த பெருக்களை இலகுவாக செய்யலும் எங்கிட்ட அதுக்கு ஒரு வழி இருக்கிறேன் நான் செஞ்ச இந்த பெருக்களை இலகுவா செய்யலும் அது எப்படின்னு எங்களுக்கு சராசரி அதாவது வயசு வந்து 43.5 அப்போ 43.5 வயசாச்சு அவருக்கு இதுல இப்ப நாங்க இத எப்படி ஷார்ட் ஃபார்மேட்ல சுருக்குறோம்னு பாப்போம் எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 12.5 நாங்க 11 சாக 11.5 1 போடலாம் 12.5 11.5 1 அதான் 32 பெருக்க போறோம் 11.5 31 இப்போ 11.5 32 பெருக்கப்பட்டா 32 11.5 இதுல கூட எக்ஸ் இருக்கு இங்க 32 இருந்தா 32 எக்ஸ் வரும் 11.5 32 பெருக்கப்பட்டா 32 11.5 சக அடையாளம் 1 32 இருக்குன்னா 32 சய இந்த 11.31 அதாவது 31 11.5 மாத்தி எழுதல் 11.5 31 11.5 எழுதல் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது 32 11.5 இது 31 11.5 உதாரணமா 11.5 நான் ஒரு ஏ மாதிரி எடுத்தோம்னா 32 ஏ இங்க 31 ஏ அவ 32 ஏல இருந்து 31 ஏ கழிச்சா 1 ஏ தான் வரப்போ அப்ப 32 11.5ல இருந்து 31 11.5 கழிவட்டா எங்களுக்கு 1 11.5 வரப்போகுது சக 32 இப்ப எங்களை விட சிம்பிளா வந்துட்டு 11.5 32 11.5 32 கூட்டினா 43.5 இப்ப இந்த ரெண்டு மெத்தட் எங்களுக்கு லாங் மெத்தட் அப்ப இதை விட இதை ஷார்ட் மெத்தட் செய்யணுமா
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட அந்த வீடியோ கொஞ்சம் கலங்கி வருது மாதிரி கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க, 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.
हेलो वीडियो वाला क्या हेलो वीडियो वाला क्या मैसेज बन गया आपने वीडियो वाला हेलो साउंड क्लियर है ओके सर इतना ना बोला मैंने बस स्टार्ट करना हो कल्पिता லேசா வழங்கும் இப்படி அளவிலாங்கள் இப்படி ஆன்பது இப்ப நாங்க இதை எப்படி ஷார்ட் மெத்தட்ல செய்யறது பாப்போம் இப்ப இதுக்கு ஒரு மெத்தட் இது நாம இதுல உள்ள அந்த 19 கேள்வியையும் இந்த மெத்தட்லாம் செய்ய போறோம் இப்ப செய்ய போற மெத்தட்லாம் அந்த 19 கேள்வியையும் செய்ய போறோம் இப்ப என்ன சொல்லிட்டீங்களா 31 மாணவர்கள வயதுகள சராசரி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு 11.5 मनि मनिपा सरासरी सरासरी वयद 12
men vandu kadi namba aatkal rendu kalis naala irundhathu onnu kooduna naala onnu kooduna anju var appadi anju var koodum bodhu சராசரி ஐந்து வருடங்களால் அதிகரிக்கிறது ஏற்கனவே பன்னெண்டாக இருந்த சராசரி தாய் கூடுறதால அஞ்சு பெருமானத்துல கூடுது ஆகவே பன்னெண்டா இருந்தது எங்களுக்கு பதினேழா போயிடுச்சு இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி அவர்களின் தாயின் வயது அவர்களோட தாயின் வயது மேலதிகமா ஒரு ஆள் வந்துச்சுன்னா அந்த மேலதிகமா வந்த ஒரு ஆள் வயது இருக்கிறது அப்ப நான் காணப்படுறோம் இந்த ஒன்றை பதினேழு ஆளு இருக்கிறேன் ஒன்று வேற பதினேழு சக அஞ்சு தர நாலு பதினேழு சக இருபது தாயிரம் வயது முப்பத்தி ஏழு தாயிரம் வயது முப்பத்தி ஏழு தான் சரி கேள்வியை முடிஞ்சு விலகலன்னு சொன்னா கொஞ்சம் டைம் நான் சார் கொஞ்சம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண இயலுமா சார் செகண்ட் க்வெஸ்சனு வீடியோ கூடும்போது பாத்துக்கங்க நீங்க வலிமையா செஞ்சுங்க ட்ரெடிஷனல் ரெண்டாவது வேலையை பிடிச்சிடலாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நான்கு சகோதரர்களின் சராசரி வயது பன்னெண்டு வருடங்கள் இப்போ நான்கு நேரம் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு அவர்களின் தாயின் வயது சேர்க்கப்படும் போது அப்ப ஆட்கள் எண்ணிக்கு அஞ்சு பேர் ஆகுது சராசரி ஐந்து வருடங்களினால் அதிகரிக்கிறது இப்போ பன்னெண்டாக இருந்தது அஞ்சால கூடுனா பதினேழு வருது அப்ப ஏற்கனவே நாலு பேர் அஞ்சு பேர் சராசரி வயது பதினேழு சய நாலு பேர் சராசரி பன்னெண்டு பதினேழு எண்பத்தஞ்சு நாலு கரம் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு அப்போ கழிச்சா உடையங்களுக்கு முப்பத்தி ஏழு வரும் இது நாங்க இப்படி செய்யணும் வந்து நாங்க ஒரு எப்படி செய்யணும்னு சொன்னா ஏற்கனவே நாலு பேர் இருந்தவங்க நாலு பேர் சராசரி பன்னெண்டு தாய் வாரத்தால ஒரு ஆள் கூடுற அப்ப அஞ்சு ஆயிரம் அதே போல தாய் கூடும்போது சராசரி அஞ்சால கூடுது அப்போ பதினேழு ஆகும் இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா இந்த கூடுற பெருமானத்தை இங்க உள்ள டொக் பெருமானத்துல அஞ்சு நாலு அளவு இருக்கிற சக இந்த ஒண்ணு பதினேழு அளவு இருக்குன்னா விட வந்துடும் ஐநாலு இருபது பதினேழு விட முப்பத்தேழு இது எங்களுக்கு ஈஸியா இருக்கு இந்த பெட்ட சரி உங்களோட மூன்றாவது கேள்வி போ மூன்றாவது கேள்வி உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸே கூட சொல்லுங்க ஒரே செக்ஷன் தொடர்ந்து செஞ்சா என்னமாயிருக்கு நீங்க எதிர்பார்த்தது நான் செய்யறோம் அவ்வளவுதான் அடுத்தது மூன்றாவது ஐந்து வருடங்களுக்கு முன்னர்
சராசரி 45 வருடங்களாக இருந்தது. 5 வருஷத்துக்கு முதல், 5 வருஷத்துக்கு முதல் அவங்களோட சராசரி வயசு 45 இருந்தா, இப்ப அவங்களோட வயசு சராசரி வயசு எத்தனையா இருக்குன்னு சொன்னா 50 இருக்கும். 5 வருஷத்துக்கு முதல் 45 இல்ல, 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா, 5 நண்பர்கள், 5 வருடங்களுக்கு முன் ஏபிசிடி என்றும் மற்றும் 4 நண்பர்களின் சராசரி ஏக்கு ஏபிசிடி இந்த 4 பேரின் சராசரி வயது 5 வருடத்துக்கு முதல்ல 45. அப்ப இவருக்கு 5 வயசு கூடிட்டு, இவருக்கு 5 வயசு கூடிட்டு, இவருக்கு 5 கூடிட்டு, இவருக்கும் 5 கூடிட்டு. ஏ மொத்தமா ஏற்கனவே இந்த 45 சராசரியோட ஓரளவுக்கு 5 கூடுது. இந்த 4 5 20, 20 4 பிரிச்சா 5. எனவே 5 வருஷத்துக்கு பிறகு அவனோட இப்ப 5 வருஷத்துக்கு முதல் உள்ள சராசரி 45, இப்ப உள்ள அவனோட சராசரி வயது 50 இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 5 கூடுறதால இப்ப அவனோட சராசரி வயது எங்களுக்கு 50 இருக்கு. ஆகவே 4 நண்பர்களோட இப்போதைய வயது சராசரி 50. இப்ப சொல்றாங்க, ஒருவுடன் தற்போது இ என்பவர் இணைந்து கொண்டது. யாரு? ஈன்ற ஒரு ஆள், 5வது ஆள் சேர்ந்தார். ஆகவே ஏற்கனவே இப்போ இப்பதான் நாங்க ஏற்க 5 வருஷத்துக்கு முதல் சராசரி 45, இப்ப சராசரி 4 பேரையும் 50 இருக்கும் கட்டாயமா. 6 வருஷத்துக்கு ஒரு சராசரினா 45 விட 6 கூட்டணும், அப்படி வரும். இப்ப 4 நண்பர்களுடைய சராசரி வயது 50, புதிதாக ஒரு நண்பர் ஈன்ற ஒரு நண்பர் சேர்ல, ஆகவே இங்க 1 கூட்டுப்படும். எனவே நண்பர்களோட மொத்த எண்ணிக்கை 5 மாறும். நண்பர் ஒரு ஆள் சேர்றதால குறித்த ஐவரினதும் வயதுகளின் சராசரி 49 வருடங்களாக மாறுது. ஆகவே இது 49 வருடமா போயிட்டு, எனவே இங்க சராசரி 1 குறைஞ்சிருக்கிற கூடுனா பிளஸ் குறைஞ்சா மைனஸ். இப்ப என்ன செய்யணும்? இப்ப நான் எங்களை கேட்ட கேள்வி என்னடா, எங்களை கேட்ட கேள்வி அந்த கடைசியா வந்த ஈன்ற நண்பர்கள் வயது யாது அப்படின்னு கேட்டுக்கிறது. அப்ப ஈன்ற நண்பர்கள் வயது யாருன்னா இந்த பிளஸ் இந்த கொட்டம் பெருமானந்தலை, இந்த மைனஸ் இந்த பெருமானந்தலை பெருக்கிட்டா விட இப்போ 1 49 பெருக்கிறேன். சய 1 4 இருக்கணும். அப்ப சய 1 4 இருக்குன்னா சய 1 4, அப்ப விட 49 சய 4 45. எப்படி வந்து சொன்னா, 5 வருடங்களுக்கு முன்னால 4 நண்பர்களுடைய வயதுகளோட சராசரி எங்களுக்கு சொல்லப்படுது 45, 5 வருஷத்துக்கு முன்னால. இப்போ அவங்களோட வயதுகளோட சராசரி என்ன வரைக்கும்? 50. அது விலகலன்னா பாருங்க, எப்படின்னா இப்ப 5 வருஷத்துக்கு முதல் 4 நண்பர்களோட சராசரி, சராசரிக்கு எங்களுக்கு வாய்ப்பாடு என்ன? சராசரிக்கு வாய்ப்பாடு சராசரி சமன், அதாவது சராசரி மொத்த கூட்டுத்தொகை கீழே, மொத்த கூட்டுத்தொகை கீழே மொத்த எண்ணிக்கையால் பிரிப்போம். இதுதான் எங்களோட வாய்ப்பாடு. அப்போ சராசரி 5 வருஷத்துக்கு முதல் உள்ள சராசரி எங்களுக்கு தெரியும், 5 வருஷத்துக்கு முதல் மொத்த கூட்டுத்தொகை, 5 வருஷத்துக்கு முதல் மொத்த கூட்டுத்தொகை 4 பேர் இருந்த அவங்களோட சராசரி 45. அப்ப 5 வருஷத்துக்கு முதல் உள்ள அவங்களோட வயதுகள மொத்த கூட்டுத்தொகை என்ன வரப்போகுது? 5 வருஷத்துக்கு முதல் அவங்களோட வயதுகள கூட்டுத்தொகை 45 தரம் 4, 45 தரம் 4 எத்தனை வரும்? 5 4 20 சைபர் 2 மிச்சம் 2 16, 16 2 18 வந்துடும், 180. இப்போ 5 வருஷத்துக்கு முதல்ல அந்த 4 நண்பர்களுடைய வயதுகளில் கூட்டுத்தொகை 180 வந்துட்டு. இப்ப ஒவ்வொரு நண்பருக்கும் 5 5 வயசு கூடிக்கும். அப்ப 4 நண்பருக்கு மொத்தமா 20 வயசு கூட போகுது. ஆக இப்போ 5 நண்பர்களுடைய வயதுகளில் கூட்டுத்தொகை என்ன வரும்னா 180 20 கூட்டணும் 200. 5 வருஷத்துக்கு முதல் 4 நண்பர்களுடைய வயதுகளில் கூட்டுத்தொகை 180 எண்ணிக்கையே சராசரி அளவு இருக்குன்னா கூட்டுத்தொகை வரும். ஒவ்வொரு நண்பருக்கும் 5 5 வயசு கூடுறதால
நாலு நண்பருக்கும் இருபது கூட போகுது, அப்ப இருநூறு. அப்ப இப்போ அஞ்சு நாலு நண்பர்கள்ன்றையும் வயதுகளில் கொடுத்த வயசுல இருநூறு. அப்போ நாலு நண்பர்கள் சராசரி என்ன வரும் போது இருநூறு நாலு நண்பர்கள், அப்ப ஐம்பது கூட வந்துடும். அதான் வந்து ஐம்பது. இந்த அளவுக்கு இதை நான் கஷ்டப்படுத்தவே இல்லை. அப்படித்தான் கூட்டிருக்கேன் நான், மொத்தமா கூட்டி நாலால பிரிஞ்சாம நாற்பத்தஞ்சு அஞ்சு செவன் ஐம்பது தான் நான் போட்டேன். விலங்குகள் கொஞ்சம் சொல்றது அஞ்சு வருஷம் கூடுனா சராசரி மஞ்சளம் கூடுது, ஆறு வருஷம் கூடுனா சராசரி ஆறுலம் கூட போகுது. அதைத்தான் நான் பெஸ்ட் சொன்னேன். இல்ல இது ஐம்பது எப்படி வந்தது விலங்குகள் ஒரு ஆள் கேட்டேன், அதுக்கு தான் நான் அந்த விளக்கத்தை சொன்னேன். ஓகேயா சரியா? சரி, இப்ப எங்களுக்கு இந்த கேள்விக்குரிய சிம்பிளா முடிச்சிடும். இப்ப நாலு நண்பர்கள், இப்போ சராசரி ஐம்பது, ஒரு நண்பர் ஈன்னு ஒரு ஆள் சேர்ற எண்ணிக்கை அஞ்சாக மாறுது, ஒரு ஆள் சேர்றதால ஒண்ணு குறையுது நாற்பத்தொன்பது. அப்போ இவ ஒன்ற நாற்பத்தொன்பதாக இருக்கிற நாற்பத்தொன்பது, சய ஒன்ற நாலு இருக்கிற சய நாலு, நாற்பத்தொன்பது நாலு நாற்பத்தஞ்சு. ஆகவே அந்த ஈன்ற வர்ற வயது வந்து நாற்பத்தஞ்சு வயசா இருக்கு. ஈன்ற வயசு வந்து எங்களுக்கு நாற்பத்தஞ்சா இருக்கு. நாங்க இப்படியும் செய்யலாம், அஞ்சு நாற்பத்தொன்பதாயிரம் பெருக்கள், அஞ்சு நாற்பத்தொன்பதாயிரம் பெருக்குன்னா இருநூத்தி நாற்பத்தஞ்சு வரும், நாலு ஐம்பதாயிரம் பெருக்கள், நாலு ஐம்பதாயிரம் பெருக்குனா இருநூறு வரும், நாற்பத்தொன்பது இருநூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து இருநூறு கழிச்சாலும் நாற்பத்தஞ்சு வரும். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி அது நல்ல கேள்வி வந்து பார்ப்போம். அந்த கேள்வி எப்படி செய்யறது, நாலாவது கேள்வி. மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் ஒன்றில் வயதுகளின் சராசரி பதினேழு வருடங்கள் ஆகும். மூன்று வருஷத்துக்கு முதல்ல அஞ்சு உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் ஒன்றின் வயதுகளின் சராசரி பதினேழு வருடங்கள் ஆகும். அப்ப இப்போ அந்த ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள சராசரி எத்தனை இருக்கு? மூணு வருஷத்துக்கு முத பதினெண்டா இப்போ இருபது வரும். மூன்று வருஷம்னா மூண்ட கூட்டுற. அப்ப அஞ்சு உறுப்பினர்கள் உள்ள, அஞ்சு உறுப்பினர்கள் உள்ள ஒரு குடும்பத்துல இப்பத்தைய சராசரி இருபது. என்ன பிரச்சனையா? சரி, ஐ மூன்று வருடங்களுக்கு முன்ன ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் ஒன்றின் சராசரி வயது பதினேழு. மூணு வருஷத்துக்கு முதல் இப்ப அஞ்சு உறுப்பினர்களை கொண்ட அந்த குடும்பத்துல சராசரி வருடங்கள் வந்து பதினேழு, இருபது வரும். இப்ப மூணு வருஷத்துக்கு முதல் பதினேழுனா இப்போ உங்களுக்கு இருபது வந்துடும். குழந்தை ஒன்று பிறந்ததும் அக்குடும்பத்தின் சராசரி வயது இன்றைய தினத்தில், ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கிற அவடையில எப்ப பிறந்தனு தெரியா, குழந்தை ஒன்று பிறந்ததும் இன்றைய தினத்தில், அப்ப இன்றைய தினத்தில் தான் நான் அந்த இருபது சராசரி உள்ள இதே தினத்துல, இன்றைய தினத்தில் அதே பெருமானமாகும். அதே பெருமானம்ன்றது பதினேழு வருடம், அதாவது ஐ மூன்று வருடங்களுக்கு முதல்ல அந்த ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்தில் உள்ள சராசரி பதினேழு. அதே பெருமானம் எப்ப வருவதுன்னா இந்த அஞ்சு குடும்பத்தை அஞ்சு உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்துக்கு ஒரு குழந்தை ஒன்று கிடைச்சு, அப்ப உங்களோட எண்ணிக்கை உண்டால அதிகரிச்சு ஆறாக போகக்கூடும். இந்த அதே தினத்துல அஞ்சு பேரும் உள்ள சராசரி, அஞ்சு பேர் கொண்ட அந்த குடும்பத்துல வர இருபதுன்ற சராசரி ஆறு பேராக இருந்துக்கணும். அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை கிடைச்சு அந்த குழந்தையை கூட்டி சராசரியை பார்த்தா மூணு வருஷத்துக்கு முத என்ன சராசரி இருந்திக்கோ அதே சராசரி உடையாது. கேள்வி அர்த்தம் இன்னொரு கவனிக்கலாம். கேள்வி, மூன்று வருடங்களுக்கு முன்ன ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் ஒன்றின் வயதுகளின் சராசரி பதினேழு வருடம். மூணு வருஷத்துக்கு முத பதினேழுனா இப்ப இருபது. ஓகே, இப்ப சொல்றாங்க குழந்தை ஒன்று பிறந்த போது அக்குடும்பத்தின் சராசரி வயது இன்றைய தினத்தில், நான் இன்றைய தினத்துக்கு தான் அந்த போட்டிட்டோம், இன்றைய தினத்தில் அக்குடும்பத்தின் சராசரி வயது இன்றைய தினத்தில் அதே பெருமானமாகும். அதே பெருமானம்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட அது பதினேழு.
இருக்கவே இல்ல போல அது எப்போ அந்த 17 வருதுன்னா குடும்பத்துல அந்த பிறந்த பிள்ளையும் சேர்த்து சராசரி வாங்க போல ஆகவே அந்த பிள்ளை சேர போல சராசரி மூண்டால குறையுது சராசரி மூண்டால குறையுது இப்ப எங்களுக்கு கேட்டது ஏனி குழந்தையின் தற்போதைய வயது நன்கு கூடுதலா யார் வந்து சொல்றாங்க அதே விஷயத்த செஞ்சா மேலதிகமா வந்த அந்த வயசை காண்பது நான் என்ன செய்யறேன்னா மேலதிகமா வந்த வயசு பெருமாளை காண்பது இந்த ஒண்ட சக ஒண்ட 17 அளவு இருக்கும் அதுக்கு பிறகு சயம் மூணு 5 அளவு இருக்கும் அப்ப சயம் மூணு தான் 5 விட 17 சயம் 15 2 எனவே குழந்தை வயசு 2 டவுட் இருந்தா கேட்கணும் மூணு வருடங்களுக்கு பொண்ணு 17 எனவே இன்றைக்கு 20 தானே குழந்தை பிறந்தது எப்ப மூணு வருஷத்துக்கு முந்தைய இன்றைக்கா குழந்தை பிறந்த வயசு ரெண்டு குழந்தை இடையில பிறந்திருக்கு அவன் குழந்தை வயசு சேர்க்கும் போது சராசரி சொல்லி இருக்கிறான் ஆ ரைட் சரி இப்போ அடுத்த வேலையை பார்ப்போம் உங்களோட அஞ்சாவது கேள்வி அஞ்சாவது வேலையை பார்ப்போம் முப்பத்தொன்பது மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியரை கொண்ட வகுப்பின் வயதுகளின் சராசரி 11 வருடங்கள் ஆகும் அப்போ 31 மாணவர்கள் பிளஸ் ஒரு ஆசிரியர் அப்ப 40 பேரின் சராசரி 11 ஆசிரியர் வயது நீக்கப்படும் போது ஆசிரியர்கள் வயது நீக்கப்படும் போதுதான் ஒரு ஆள் குறையின்றார் 39 பேரை மாறிடுவாங்க ஆசிரியர்கள் வயது நீக்கப்படும் போது வகுப்பின் சராசரி வயது உண்டால் குறைகிறது சராசரி வயது 1 குறைகிறது 11 இருந்தது 10 போயிடுச்சு ஏனில் ஆசிரியர் வயது சிம்பிள் கேள்வி சய 1 10 சய 1 40 சய 1 10 சய 1 40 இது இதை பெருக்கும் இது இதை பெருக்கும் உங்களோட இங்க சய 10 இங்க சய 40 விட சய 50 விட மைனஸ்ல வர போல நாங்க இந்த சைன கருத்துல கொள்ள போறோம் சைன்ல அடையாளம் பிளஸ் மைனஸ்ங்கிற தேவை பெருமானம் தான் தேவை ஆகவே ஆசிரியர் வயது 50 ஆசிரியர் வயது 50 விட மைனஸ்ல மைனஸ் 10 மைனஸ் 40 மைனஸ் 50 ஆகவே வயது 50 நாங்க அந்த மைனஸ கருத்துல கொள்ள தேவை மைனஸ் வந்து நாங்க எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஆசிரியர் வயது 50 அவ்வளவுதான் டவுட்னா சரி அது கடி கூட சரி அடுத்த வேலை இப்போ ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர் அவர்களின் சராசரி நிலை 45 கிலோகிராம் ஆகும் அப்போ 50 பேர் இருக்கிறோமோ 50 பேரின் சராசரி நிலை 45 கிலோகிராம் ஒரு மாணவர் அவ்வகுப்பினை விட்டு வெளியேறும் போது 50 பேர்ல ஒரு ஆள் குறைஞ்சிட்டார் 49
சராசரி வயது 100 கிராம் குறைவடையும். அப்ப சராசரி வயது சராசரி நிறை அத வயதுல நிறைக்கு வரும் மாத்திக்கலுங்க. ஓப்பில விட்டு வெளியேறும் போது சராசரி நிறை 100 கிராமா குறையுது. 100 கிலோகிராம்ல இருக்குல, கிலோகிராம்ல இருக்கு 50 பேர்ல சராசரி நிறை 45. இதுல இந்த ஒரு ஆள் வெளியாகுனா சராசரி 100 கிராமால குறையுது. 100 கிராம் வந்து தசம் 1 கிலோகிராம் தெரிஞ்சுக்கணும். தங்கத்துல 100 கிராம் தசம் 1 கிலோகிராம் அப்படி 100 1000 பிரிங்க. அப்படி பிரிச்சா இந்த எங்களுக்கு விடுவாரம் 1 to 10 தசம் 1 சமம். ஆகவே சராசரி தசம் 1 குறையுது, அவ்வளவுதான் ஐடியா. சராசரி தசம் 1 என்ன செய்யுதுன்னா குறையுது. அப்ப 45 இருந்து தசம் 1 கழிச்சோம், அப்படி கழிச்சா 44.9 வரும். 44.9 இது தெரிஞ்சா போகுது. 50 49 ஆகுது. ஆகவே 1 குறைஞ்சிருக்கிற இவங்களுக்கு அந்த வெளியாகுனாங்க நிறை என்னன்னு கேட்டு கிடையாது. அப்ப -1 44.9 கேட்கப்படும். சய 0.1 50 கேட்கப்படும். -1 44.9 ஆலையும். ஆகவே சய 44.9 50 தசம் 1 இருக்குன்னா 5. இது 10 மாத்தினீங்கன்னா இது 1 பேரும். அப்ப 1 தர 5 சமன். அப்ப சாய 5. இதுல 50 5 தர 10 எழுதும். 10 தசம் 1 பேருக்குள்ள அது உண்டாகும். அப்ப 1 5 இருக்குன்னா 5. இப்ப சய 44.9 சய 5 வந்து எங்களுக்கு சய 49.5 வரும். சய 49.5 44 5 49 தசம் 5 சாரி தசம் 9 44.9 சய 5 44 45 49 தசம் 9. ஆகவே அந்த வெளியாவனாளர் நிறை வந்து 49.9. நான் அந்த சைன் தேவை அதை பார்க்கணும். விட 49.9 வரும். சரி அடுத்த அடிப்போம். வகுப்பு ஒன்றில் 36 மாணவர்களின் சராசரி வயது 27 வருடங்கள் ஆகும். ஒரு வகுப்புல 36 மாணவர்கள் இருக்காங்க, அவங்களோட வயதுகள சராசரி 27 வருடம். ஒரு மாணவன் அவன் வகுப்பினை விட்டு வெளியேறும் போது, ஒரு மாணவன் அந்த வகுப்பை விட்டு வெளியேறுற அவன் 35 மாணவர்களா பேசுவாங்க. சராசரி வயது 3 மாதங்களால குறையுது. வயசு 3 மாசத்தால குறையுது. இது இயர், இது மந்த். அவன் 3 மாசத்தால என்ன செய்யுது? அதிகரிக்குது. சாரி 3 மாசத்தால அதிகரிக்குது. ஆகவே எங்கட 27 இயர்ஸும் 3 மந்தும் வருங்கிறது. 27 3 மாசத்தால கூடுனா 27 வருஷம் 3 மாசம் வரப்போகுது. இப்ப எங்களை கேட்ட கேள்வி, அவப்பை விட்டு வெளியேறிய மாணவன் வயது என்னன்னு கேட்டுக்காங்க. அப்ப எங்களுக்கு அதிகரித்தது 3 மாதம். இந்த 3 36 பெருக்கப்பட்டா மொத்த மாதமா இருக்கு எங்களுக்கு. அந்த மாதத்தை 12 பிரிச்சா வருஷம் வந்துடும். அதே போல இங்க -1 இதால பெருக்கப்படும். சய 1 27 வருஷம் தர 3 மாசத்தால பெருக்கப்படும். 27 வருஷம் தர 3 மாசத்தால பெருக்கப்பட்டா சய 27 வருஷம் 3 மாசம்னே வந்துடும். அந்த விட சக இந்த 3 மாசத்தை 36 பெருக்குனா எத்தனை மாசம் விட வரும்? 3 மாசத்தை 36 பெருக்குனா எத்தனை மாசம் வரும்? 36 தர 3 மாதம். அத வருஷமாக்குறா 12 பிரிச்சிடும். வருஷமாக்குறா 12 பிரிச்சிடும். நல்லா கவனிங்க, சின்ன கேள்வி. 36 மாணவர்கள் இருக்காங்க,
அந்த 36 மாணவர்களுடைய வயதுகள சராசரி 27. ஒரு மாணவன் வெளியாகல, வெளியாகனுடைய வயதுகள சராசரி 3 மாசத்தால் அதிகரிக்கிறது. ஆக 27 வயசா இருந்தது, 27 வயசு 3 மாசமா மாறு. இப்ப எங்களுக்கு அந்த வெளியாகுன மாணவர்கள் வயசு நடுவாங்க, சயவனும் 27 வருஷத்தையும் 3 மாசத்தையும் பெருக்கிறா, சய 27 3 மாசம் வரும். இந்த 3 மாசம் 36 பெருக்கலாம், 3 36 மாதங்கள் வரும். மாதங்களை வருஷம் மாத்திரம்னா 36 3 அளவுக்கு 12 அளவுக்கு சொல்லும். அப்போ இது 3ல் 3 வரும் முறை, இதுல 4 முறை, 36 4 அளவுக்குச்சா 9 ஆக மாறும். ஆகவே சய 27 வருஷம் 3 மாதம் சக 9 வருஷம், சக 9 வருஷம். இப்ப சய 27 சக 9 சேர்ந்தா சய 18 வரும். அப்ப சய 18 வருஷம் 3 மந்த் விட வந்துட்டு. இப்ப நான் கடைசியா வார விடைக்கு குறிய பார்க்க தேவையில்லை. அப்ப எங்களுக்கு அந்த வெளியாகிற மாணவன் வயசு என்னன்னா 18 வருஷமும் 3 மாசமும் வரும். வீட்டுல வார விடைக்கு நான் மைனஸ் பாக்கப்படா, வித்தியாசம் வரப்போல கழிச்சிடும் கட்டாயமா. இந்த விட மைனஸ், இந்த விட பிளஸ், பிளஸ் மைனஸ் வரப்போல மைனஸ்ல கூட இருக்கு. எத்தனை கூடச்சுன்னா சய 27 9 சா 18 3 மாசம். அடுத்த எங்களை 8வது கேள்வி போவோம். 8வது கேள்வி, சரி போடுங்க. அப்போ நீங்க கேள்வி செய்யக்குள்ள 18.5 இல்லாட்டி விட பிள்ளைன்னு போட்டு வரப்புறா, அதையும் பார்த்துக்கணும். சரியா, 8வது கேள்வியை பார்ப்போம். மாணவர் குழு ஒன்றின் நிறைகளின் சராசரி 40 ஆகும். இங்க பாருங்க, மாணவர் குழு ஒன்று இருக்கிற குழுக்கள் தெரியாது, சராசரி 40. குழுக்கள் எண்ணிக்கை நான் எக்ஸ் எடுப்போம், மாணவர் குழுன்ற குழுக்கள் எண்ணிக்கை எக்ஸ் எடுப்போம், எண்ணிக்கை தெரியும் எங்களுக்கு. 58.5 கிலோகிராம் நிறையுடைய ஒரு மாணவன் அக்குழுவில் இணைந்து கொண்டாள். அப்போ ஒரு மாணவன் இணைந்து கொள்றான், நான் வலிமை செய்யற அதே இல்லை, ஒரு ஆள் சேர்றான். அப்ப எக்ஸோட 1 சேர்ந்தா எக்ஸாக 1, கொஞ்சம் 10 இருந்தா 10 கூட்டி 11 போடுவோம். எக்ஸ் இருக்கிறதால எக்ஸோட 1 கூட்டி 1 போடுறோம். அப்படி ஒரு மாணவன் சேர்றதால அந்த புதுசா வர சராசரி வந்து 0.5 அதிகரிக்குதான். சராசரி 0.5 அதிகரிக்குது. அப்போ 40 இருந்தது 40.5 மாறுக்கு. நான் இருக்கும் போது உள்ள வேலி எப்படி செஞ்சோம்னு சொன்னா, இங்க 30 பேர், இன்னொரு ஆள் சேர்ந்தா 31. பிறகு அந்த வித்தியாசங்களால பெருகி கண்டோம்னா மேலதிகமாக சேர்ற ஆக நிற விடையா வந்துச்சு. நல்லா கவனிச்சு இருக்கும் போது நாங்க ஸ்டார்டிங் செஞ்சவங்க 31 பேர் இருக்காங்க, 31 பேருக்கும் 11.5, அப்புறம் 32வது வருது 12.5 போகுது. மேலதிகமாக இங்கே 1 இங்கே 1, அந்த விட என்ன பண்ணோம்னா 1.5 இருந்துருக்கணும், 1.32 இருக்கணும். இப்படி பெருகி செய்ய விட 43.5 வந்துச்சு.
இப்ப எங்களுக்கு அந்த வார விடையை தந்து விடுங்க. அந்த விடை எத்தனைக்கு சமணம்? அந்த மேலதிகமா சேர்ந்த அந்த ஒரு ஆள், அந்த ஒரு ஆள் நிறை எவ்வளவு சொல்லி கிடக்குன்னா 58.5 சொல்லி கிடக்கு. அப்ப அந்த 58.5 யாருக்கு சமணம் இருக்கீங்கன்னா, இந்த 1:40.5 அளவு இருக்கிறது. சாக தசம் 5 எக்ஸா அளவு இருக்கிறதுக்கும் சமணம். அவ்வளவு ஏற்கனவே நாம ஃபர்ஸ்டுக்கு இதுவரைக்கும் செஞ்ச வீடு எல்லாத்துலயும் இந்த விடையை கண்டோம். இப்ப இந்த விடையை தந்து போட்டு இந்த கேட்டு கிடக்கு. சிஸ்டத்தை சரியா வழங்கினா கேள்வி ஈஸியா செஞ்சுட்டு போகுது. எங்களுக்கு ஆக்கள் எண்ணிக்கை தெரியா, நாங்க அதை எக்ஸ்ல எடுக்கிறோம். அப்ப எக்ஸ் எண்ணிக்கையான மாணவர்கள் சராசரி 40, ஒரு மாணவர் மேலதிகமாக சேர்ந்ததால அது எக்ஸா உண்டா மாறும். ஆகவே எக்ஸாவா உண்டா கூட்டிட்டோம். அப்படி கூட்டுறதால புதுசாக சராசரி தசம் 5 கூடுது. தசம் 5 கூடுது. தசம் 5 கூடுனா 40.5 போயிடும். இப்போ அந்த தசம் 5 எக்ஸால பெருக்கி வார விடையோட சக உண்டு 40.5 கூட்டி வார விட அந்த புதிதாக சேர்ந்த மாணவன் நிறைக்கு சமணம். இப்ப இதை நாங்க சுருக்கிட்டு உடனே விட வந்துடும். 1:40.5 பெருக்கினா 40.5 வரும். அது அங்காளுக்கு களிமட்டும். அப்ப 40.5 சமணம். 58.5 இருந்து 40.5 கழிஞ்சா தசாஞ்சு கழிப்பட்டு சும்மா மனக்கணக்கு 58 ரூபா 50%, 40 ரூபா 50%, 58 ரூபா 50%ல இருந்து 40 ரூபா 50% போனா எவ்வளவு வரும்? 18 ரூபா வரும். எங்களுக்கு இது தசம் 5 உண்மைக்கு எத்தனைடா? தசம் 5 அரை. தசம் 5 அரை 1:2. அப்போ இதே நாங்க போடலும் x2 18. இந்த ரெண்டு பிரிச்சுதான் அங்காளுக்கு பெருக்கும். x 36 அவ்வளவுதான் தசம் 5 1 2 தசம் 2 5 1 4 தசம் 7 5 3 4 இப்படி ஞாபகம் வச்சுதான் சரி. எந்த ஒரு தச எண்ணையும் எங்களுக்கு பின்னமா போடுது. உதாரணமா 2 தசம் 4 24 10 தசத்துக்கு அங்கால ஒரு எண் இருந்தா 10. எங்களுக்கு வாரது ஒரு சைபர் தசம் 3 2 5 வந்து எங்களுக்கு பின்னமா போறோம்னா 325 இருக்குல்ல. தசத்துக்கு அங்கால 3 0 இருக்குல்ல. ஆகவே 1000. இப்படி நாங்க கேள்விகளை இலகுபடுத்தி எங்களுக்கு செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த கேள்வி இன்னொரு சொல்ல பாருங்க. சராசரி 40, மாணவர்களால் கூடுனா எக்ஸாக உண்டா போயிடும். சராசரி தசா 5 கூடுது 40.5 போயிடும். அவன் மேலதிகமா சேர்ற அந்த மாணவர்கள் நிறை 58.5. அது எதுக்கு சமன்னு எங்களுக்கு தெரியும். தசா 5 எக்ஸால குறிக்கு வர உடைய 1:40.5 குறிக்கு வர உடைய கூட்டுறதுக்கு சமணம். அது இன்னும் தசம் 5 நாங்க எக்ஸுக்குள்ள 2 போடணும். ஏன்னா தசம் 5 1:2 x2 அதாவது 1:2 எக்ஸ பெருக்கினா x2 ஆகும். பிரிஞ்சிருந்த காலம் இது பெருக்கினா 36 எங்களுக்கு விடையா வரும். டவுட்டா? சரி ஓகே, நாங்க அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி 9 கேள்வியை பாருமா. ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களின் சராசரி வயது 15 ஆகும். ஒரு வகுப்புல 40 பேர் இருக்கிறாங்க, 40 பேர் சராசரி வயது 15. மேலும் புதிய 10 மாணவர்கள் இவ்வகுப்பில் இணைந்து கொண்டார். 10 பேர் சேர்றாங்க, 50 போயிருக்கும். சராசரி வந்து சராசரி வயது தசம் 2 அதிகரிக்கிறது. தசம் 2 அதிகரிக்கிறது. அப்ப நாங்க இதை பின்னமா போட்டு வச்சுக்குவோம். பெருக்கிறதுக்கு லேசா இருக்கு. 2 கிலோ 10. அப்போ இது எங்களுக்கு வரப்போகுது 15.2. 15.2 இப்போ எங்களுக்கு இந்த பின்னத்தை இதால குறிக்கிறது ஈஸி, அதே மாதிரி 10 தசத்தால குறிக்கிறது ஈஸி. இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னன்னா,
புதிய மாணவர்களுடைய சராசரி வந்த 10 பேருடைய சராசரி. எனவே எங்களுக்கு வந்த 10 பேருடையும் கூட்டுத்தொகை தேவை. அந்த கூட்டுத்தொகையை 10 பிரிக்கிட்டா வந்து 10 மாணவர்களுடைய சராசரி வந்துடும். அவங்க கூட்டுத்தொகை காரணத்துக்கு சரி 10 என்ன செய்யணும் 15 இருக்கும். சக ரெண்டுங்கள் 10 40 பெருக்கும். இப்ப எங்களுக்கு 10 தசம் 15 இருக்குன்னா 152. இந்த பின்னதள கூட்டத்தில் நீ செய்வது வெட்டி போட்டணும். 152 × 160. எனவே வந்த புதிதாக வந்த 10 மாணவர்களையும் இந்த சராசரி வந்து 160, அதாவது மொத்த கூட்டுத்தொகை அவங்களோட வயதுகளோட கூட்டுத்தொகை 160 கடைசியா வந்து 10 பேருமே. அப்ப அவங்களோட சராசரி கேட்டா 160 10 பேர் 10 விட்டா அவங்க 16 கடைசியா வந்து 10 பேர் சராசரி வேண்டிக்கிறாங்க. பத்தாங்கலிக்கும் திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வியாழன் 4 நாள் சொல்லிக்கிறாங்க. டவுட்டா? மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே இந்த 4 நாட்களையும் சராசரி வெப்பநிலை சொல்லிக் கொடுக்கு 48.8. அதுக்குள்ள சொல்றாங்க புதன் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகள். செவ்வாய் புதன் வெள்ளி அடுத்த நாள் நான் சொல்றேன். இப்படி வெள்ளி ஒன்றும் வேலை மஞ்சள்படுறது வெள்ளி, அடுத்தது செவ்வாய் புதன் வியாழன். ஏற்கனவே மண்டேஞ்சிருந்த இந்த மண்டைக்கு பார்த்தா இங்க வெள்ளி இருக்கு. இந்த 4 சராசரி சொல்லி பிறகு 52. இதுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த கேள்வி நல்லா கவனிங்க, நான் செஞ்ச கேள்வி சின்ன ஒரு வித்தியாசம். இங்க எண்ணிக்கையில மாற்றம் வரல. இங்க 4 அதே 4 தான் இங்கே இருக்கு. 4 மாறிடுச்சு. திங்களுக்கு பதிலா வெள்ளி வந்துருச்சு. இங்க செவ்வாய்க்கிழமை இதே செவ்வாய்க்கிழமை இங்கே இருக்கு. இங்க புதன்கிழமை அதே புதன்கிழமை இங்கே இருக்கு. வியாழன் இங்கே வியாழன். ஆகவே எங்களுக்கு இங்க வார அந்த பெருமான். இங்க உதாரணமா எங்களுக்கு இதுல மண்டே திங்கக்கிழமையே வெள்ளிக்கிழமை பிரதிவீடு செஞ்சிருச்சு. அவ்வளவுதான் மாற்றம் வந்துருச்சு. ஆகவே நாட்கள்ல மாற்றம் இல்லை. இதுல வித்தியாசம் வந்து 0. சராசரியில மாற்றம் வருது. ஒவ்வொரு நாளும் சராசரி இந்த வெப்பநிலை மாறுபாடு. திங்களை வெள்ளிக்கிழமை குறைவு செய்யுது. அப்ப சராசரி வெள்ளிக்கிழமை வெப்பநிலை கூடிருக்கு. ஏன் வெள்ளிக்கிழமை வெப்பநிலை கூடுனதுலதான் 48 சராசரி 52 போயிடுச்சு. இப்ப நாங்க சைபர் 52 இருக்குன்னா சைபர் இந்த 4 பிரிக்கிட்டோம்னா எங்களுக்கு 4 × 4 16 வரும். திங்கக்கிழமை இருந்த அந்த வெப்பநிலை 16 முடிச்சு. அதான் முடியும். திங்கக்கிழமை ஒரு வெப்பநிலை இருந்துருச்சு. அந்த இருந்த வெப்பநிலை எத்தனை ஆள் கூடிச்சுன்னா 16 முடிச்சு. சராசரியில 4 பாகசி மாற்றம் ஏற்படுதுன்னா மொத்த 3 இங்கேயும் 7 இங்கேயும் 7. இங்க உள்ள திங்கள் வெள்ளியா மாறுது. வெள்ளிக்கிழமையில வெப்பநிலையில மாற்றம் வந்து என்ன மாற்றம்னா சராசரி கூடுதுன்னா இந்த வெப்பநிலை கூடிருச்சு. அப்ப ஏற்கனவே திங்கக்கிழமை இருந்த வெப்பநிலையை விட 16 பாகசி வெப்பநிலை கூடிருச்சு வெள்ளிக்கிழமை. அப்ப எங்களுக்கு திங்கக்கிழமை வெப்பநிலையை தந்திருந்தா அதோட 16 கூட்டணும்னா அது வெள்ளிக்கிழமை வெப்பநிலையா இருக்கு. எங்களுக்கு தந்த வெளியே பாருங்க, அதுல திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வியாழன் ஆகிய கிழமை எடுத்தால் சராசரி வெப்பநிலை 48 பாகசி ஆகும். செவ்வாய் புதன் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளுக்கான சராசரி வெப்பநிலை 52 பாகசி ஆகும். திங்கக்கிழமைக்கான வெப்பநிலை 42 பாகையாக இருந்தது. இது 42 அதிகரிச்சது 16. 42 இருந்தது
திங்கள் வெள்ளியா மாறிடு, அந்த திங்கள் கிழமை வெள்ளிக்கிழமையாக போறதுல நாற்பத்தி ரெண்டு பதினாறு ஆகுது. ஆகவே நாற்பத்தி ரெண்டிடம் பதினாறா கூட்டணும்னா வெள்ளிக்கிழமைக்கு வெப்பல்ல ஐம்பத்தி எட்டு பாலசியர் அப்படிலாம் வெப்பல்ல வராது. நான் எதுக்கும் போட்டு வச்சுக்கணும் கூட்டினதுக்குள்ளே இல்லையா தந்த விடப்புல விட அதில் எங்களை ஐம்பத்தி எட்ட மிஸ் பண்ண பண்றது நான் செஞ்சது சரி. இப்ப இதுல நாலு நாளைக்கு நாற்பத்தி எட்டு பாசி பிறகு ஐம்பத்தி ரெண்டா போதும் நாலு கூடுது, நாலு கூடுதுன்னா நான்கு பதினாலு. ஆகவே இது நாற்பத்தி ரெண்டுனா நாற்பத்தி ரெண்டோட பதினாறு கூட்டு ஐம்பத்தி எட்டு பாசி இல்ல சரி. விட ஐம்பத்தி எட்டு பாசி அதுல அதுல உள்ள விடையில ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு தான் மாத்திக்கொள்ளும் ஐம்பத்தி எட்டு தான் வரும். அதே மாதிரி பதினோராவது வெளியிலே ஒரு கிலோமீட்டர் அந்த கேள்வியை வாசிக்கிறேன் அதை மாத்திக்கிடுங்க. திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வியாழன் ஆகிய கிழமைகளுக்காக சராசரி வெப்பநிலை அறுபது ஆகிய ஆகும். செவ்வாய் புதன் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளுக்காக சராசரி வெப்பநிலை அறுபத்தி மூன்று ஆகையாகவும் போடுங்க. அது அறுபது அறுபத்தி மூன்றா மாத்துறாரு. அவ அறுபத்தி மூன்றா மாத்திட்டு விட செஞ்சார்கள் செஞ்சுட்டு டக்குனையும் அனுப்புங்க அவைகள் விட அதே கேள்வி உங்களுக்கு என்ன விட வரும்னு பாருங்க. விட நம்பரை மட்டும் அனுப்பிடுவோம் வெள்ளிக்கிழமை வெப்பநிலை யார் ஃபர்ஸ்ட் கலப்படுவாங்க அதே கேள்வி வந்துட்டு போல என்ன கேட்டுக்கிற வெள்ளிக்கிழமை கால வெப்பநிலை எப்படி மூன்று வரும் அதே கேள்வி அறுபது அறுபத்தி மூணா மாத்துங்க அங்க மூன்றாவது விட ஓகே குட் மூன்றாவது விட குட் வெரி குட் யாரு வெரி குட்டா திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வியாழன் ஆகிய கிழமைகளுக்கான சராசரி வெப்பநிலை அறுபது ஐசி ஆகும். செவ்வாய் புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை வெள்ளி ஆகிய கிழமைகளுக்கான சராசரி வெப்பநிலை அதுல அறுபதுன்னு இருக்கிற அது அறுபத்தி மூன்று பாகசின்னு மாத்திக்கொள்ளுங்க. அறுபது அறுபத்தி மூணு பாசியா மாத்தினீங்கன்னா சரி ஓகே அவ்வளவுதான். இதுல செய்யணும் பாஸ்டா செஞ்சிடுவோம் அதே மாதிரி நாலு நாள் ஃபர்ஸ்டுக்கு அறுபது ஒரு அறுபத்தி மூணா போகுது அப்ப மூணு கூடுது ஆகவே மூணாலு பன்னெண்டு மூணாலு பன்னெண்டு அப்போ அறுபதா இருந்தது மூணு நாலு இருக்குன்னா பன்னெண்டு அப்போ அதில் சொல்லி கிடக்கு எங்களுக்கு சரி அந்த கேள்வி செய்யணும் ஓகே சரி விட சரி அதே கேள்வி நாலு நாள் சராசரி அறுபது அதே நாலு நாள் சராசரி அறுபத்தி மூன்று ஆகவே எங்களுக்கு அந்த ஃப்ரைடே வந்து வெள்ளிக்கிழமைக்குரிய வெப்பநிலை என்ன வரும்னா மூன்று கூடி இருக்கிற மூன்று தர நீங்க கூட எடுத்தீங்கன்னா மூணு தர நாலு பன்னெண்டு பாகசியால் கூடிச்சு அவங்களோட ஃப்ரைடேட வெப்பநிலை வரப்போகுது பன்னெண்டோட அறுபதை கூட்டணும் சரி எங்களுக்கு ஃப்ரைடே வெப்பநிலை கிடையாது அப்ப எங்களுக்கு பன்னெண்டாலாம் கூட்டிடுச்சு ஃப்ரைடே வெப்பநிலை பன்னெண்டாலாம் கூட்டிடுச்சு அதுல கேள்வியில ஒரு விஷயம் சொல்லிடலாம் பாருங்க ஒரு தரம் ஒண்ணும் வெள்ளிக்கிழமை வெப்பநிலை
திங்கக்கிழமையை விட 12 பாசியால கூடிச்சு. அதுல உங்களுக்கு நோட் ஆகும். இப்ப சொல்லிக்கிட்டே பாருங்க. இல்ல திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளுக்கான வெப்பநிலை விகிதம் மண்டேக்கும் ஃப்ரைடேக்கும் இடையிலான வெப்பநிலை விகிதம் 21-25 அதாவது விகிதம் தான். 21-25 போடுறோம், 21-25 போடுவோம். இது வெப்பநிலையோட விகிதம். அப்படின்னா 21-25 அர்த்தம் இல்லை. உண்மைக்கு 210-250 இருக்கணும், 2100-2500 இருக்கணும். இது விகிதம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மண்டே திங்கள் வெப்பநிலையை விட வெள்ளிக்கிழமை வெப்பநிலை 12 பாகசியால கூடிடுச்சு. விகிதத்துல பாத்தீங்கன்னா 4 பாட் கூடிடுச்சு, 4 பகுதி கூடி 21-25 போகுது, 21-25 போகுது. அப்படி கூடுன அந்த வெப்பநிலை எத்தனைக்கு சமன்னா 12. அப்ப அந்த 4 பாட்டும் வந்து 12 சமன். ஆகவே ஒரு பாட் வந்து 3 ஆயிடுச்சு, ஒரு பகுதி வந்து 3. எங்களுக்கு வெள்ளிக்கிழமை அதிகரித்த வெப்பநிலை 12 பாகசியம் தெரியும். விகிதத்தை பாத்தீங்கன்னா 21-25 போகுதுன்னா இந்த விகிதம் 4 கூடிடுச்சு. அந்த 4 கூடுன அந்த விகிதம் எத்தனைக்கு சமன்டா 12. அப்ப ஒரு விகிதம் வந்து 3 சமன். எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி வெள்ளிக்கிழமை வெப்பநிலை என்னன்னு கேட்டு கிடையாது. அவ வெள்ளிக்கிழமை வெப்பநிலை என்னன்னு கேட்டா இந்த வெள்ளிக்கிழமை வெப்பநிலை எங்களுக்கு காணலும் 1-3 வெள்ளிக்கிழமை வெப்பநிலை 25-1. ஆகவே 25-3 இருக்கு. நான் விட 25 பாக அதே மாதிரி எங்களுக்கு திங்கக்கிழமை வெப்பநிலை எங்க ஆளு 21-3 இருக்குன்னா 63 பாகசியில் வந்து டவுட்னா கேளுங்க. பன்னெண்டாவது பாருங்க, 15 மாணவர்களை கொண்ட வகுப்பு ஒன்றில் சராசரி நிறை 40. சரி, 15 மாணவர்களை கொண்ட வகுப்பு ஒன்றின் சராசரி நிறை 40 கிலோகிராம் நிறையுடைய மாணவனை ஒரு புதிய மாணவனால் பதிலீடு செய்யும் போது 1.5 kg அதிகரிக்கின்றது. நல்ல கேள்வி ஒன்று. வகுப்புல 15 மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த 15 மாணவர்கள்ல ஒரு மாணவன் சராசரி 40 கிலோகிராம். அந்த மாணவனுக்கு பதிலா இந்த மாணவனை தூக்கி போட்டு புதுசா ஒரு மாணவரை கொண்டு வராங்க. ஒரு ஆளை தூக்கிட்டு ஒரு ஆளை கொண்டு வந்தா எண்ணிக்கையில மாற்றங்க. எல்லாம் தெளிவிக்கணும். இப்ப இந்த 40 கிலோகிராம் உள்ள மாணவன் சராசரி எங்களுக்கு உண்மைக்கு தெரியாது. உண்மையே தெரியாது. 40 ஏற்கனவே உள்ள சொல்லிக்கிறது 15 மாணவர்களை கொண்ட வகுப்பொன்றின் சராசரி நிறை 40 கிலோகிராம் நிறையுடைய மாணவன் ஒருவனை புதிய மாணவனால் பதிலீடு செய்யும் போது இந்த 15 பேர்ல ஒருத்தர் 40 கிலோகிராம் அவனை எடுத்து போட்டு புதிய மாணவத்தினை பதிலீடு செய்யறாங்க. அப்ப எண்ணிக்கை மாறல. அப்ப இந்த 15 ஏற்கனவே இருந்த 15 பேருக்கும் ஒரு சராசரி இருந்துச்சு. அதனால எக்ஸ் எடுத்துக்கணும். அப்படி பதிலீடு செய்யும் போது 1.5 kilogram சராசரி அதிகரிச்சது. சராசரி 1.5 kilogram அதிகரிச்சது. அதிகரிச்சுன்னா கூடுது. 1.5 kilogram கூடுது. அப்ப கூடுனா இந்த எக்ஸா இருந்தது எக்ஸாக 1.5 போயிருக்கும். இப்ப எங்களுக்கு இந்த ரெண்டு கிடையில உள்ள வித்தியாசம் பூச்சியம். எங்கிட்ட கேட்ட கேள்வி இந்த புதிய மாணவன் நிறை என்னன்னு கேட்கிறாங்க. புதிய மாணவன் நிறை என்னன்னு கேட்டா நாங்க ஏற்கனவே செஞ்ச அதே கேள்விதான். திங்கக்கிழமை 42 பாகசியில் இருந்த எண்ணிக்கையில மாற்றங்கள அதிகரிப்பாளவானத
நாற்பது கூட்டிட்டா ஊசி வந்துடும். ஏற்கனவே இந்த பழைய வேலையை பாருங்க, எண்ணிக்கையில மாற்றங்கள்ல அதிகரிப்பு வருவது. அப்போ ஆரம்பத்துல 40 இருந்தது, ஒரு அதிகரிப்பு வரும்போது இன்னொரு பெருமானத்தை எடுக்க போகுது. அப்ப அந்த பெருமான காரணம்டா 40 இந்த விடைய இதால பெருக்கு வாரத்தை கூட்டிட்டா இருக்கு. இதை இதையும் பெருக்குனா விட பூச்சி ஆரம்பிக்கும். அப்ப இங்க எக்ஸுக்கெல்லாம் ஒரு வேலைங்களை நான் சும்மா போட்டு காட்டினேன். பூச்சியத்தை இதால பெருக்கணும், அவ்வளவு பூச்சி தான். இப்ப ஒண்ணுதான் அஞ்சு, அஞ்சுன்றது உண்மையா மூணு கீழே ரெண்டுன்னு போட்டுட்டீங்கன்னா பின்னத்துல போட்டு பழகணும். ஒன்னரை, 1.5 ஒன்னரை, ஒன்னு ரெண்டா ஓ ரெண்டு, ரெண்டு ரெண்டு வந்து மூணு, மூணு கீழே ரெண்டு. இப்ப இந்த மூணுங்கள் ரெண்டு 15 பெருக்கப்படப்போகுது. மூணுங்கள் ரெண்டு 15 பெருக்கப்படப்போகுது. அதான் அந்த அதிகரிப்பு. அதாவது 40 இருந்தது, இதற்கு பிரதிவீடு செய்யும் போது மேலதிகமா வாரது, இதை இதால பெருக்குறது. அப்ப 15 3 2 பெருக்கினீங்கன்னா 45 2 22.5 வரும். ஆகவே அந்த புதிதாக பிரதிவீடு செஞ்சாத்தால சராசரியில அதிகரிப்பு வருதுன்னா புதுசாக வந்த மாணவன் பெருமானம் கூடியிருக்கு. அப்ப 40 தூக்கி கொடுத்தாங்க, 100 ஆள் சேர்க்கிறாங்க, அந்த கூடுலே தான் 2.5. ஆகவே 40 22.5 கூட்டுனா விட 62.5 கிலோகிராம் இருக்கு. சரி, இப்போ 13 விலைக்கு விடை கொடுக்காம பாஸ்டா, அதே மாதிரி ஏற்பட்ட 13 விலைக்கு யார் பாஸ்ட விடை கொடுக்கலாம்? ஓகே, யார் சொல்லுங்க? அதே தானே, வெரி குட். 55 வரும். எவ்வளவு பாஸ்ட் அவங்களுக்கு விளங்குறது சந்தோஷம். தர்சன் அபி, அப்போ சொல்றது முதலே விட சொல்லிட்டீங்க, வெரி குட். சரி, அப்ப ரெண்டு பேரும் சொன்னதால நான் பாஸ்டா முடிக்கிறோம். இது என்ன சொல்லப்படுவது? 10 ஆசிரியர்களை கொண்ட, 10 டீச்சர் இருக்காங்க, 10 ஆசிரியர் கொண்ட பாடசாலை, ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்று செல்லும் அதே வேளையில் அவருக்கு பதிலாக 25 வயதுடைய ஒரு புதிய ஆசிரியர் இணைகிறார். அப்ப இங்க ஓல்ட் டீச்சர்ல வயசு சரி, அதான் வேலை வந்து போடுது. எண்ணிக்கை மாறல, புதுசா வர டீச்சர்ல வயசு 25. இப்போ இங்க வயசு கூடுனால் எடுத்துக்கோட்டு, வயசு உறைஞ்சால போட்டா சராசரி குறையும். அப்ப அதையும் சொல்லி எம்மாருங்க. இதனால் இவ் ஆசிரியர்களின் சராசரி வயது 3 குறையும். எக்ஸா இருந்தது, எக்ஸாம் 3 பேர், இந்த எக்ஸாம் 3 தேவையில்லை, குறையிலே மட்டும்தான் தேவையில்லை. இங்க வித்தியாசம் சமனா இருந்தா எத்தனை குறையுது எத்தனை கூடுன்னு தெரிஞ்சா தெரியும். சயம் 3 குறையுது. அப்ப இந்த சயம் 3 30 கூட்டினா பெருக்குனா 3 10 சயம் 30 சய 30 வரப்போகுது. ஆகவே 30 கழிப்பட்டிருக்கீங்க. ஒரு பெருமானத்துல இருந்து 30 கழிச்சு 25 வந்துச்சு. ஆகவே இது 55. ஒரு பெருமானத்துல இருந்து வேற பெருமானத்துல இருந்து சய 30 30 கழிக்க கூட விட 25. அப்போ எந்த பெருமானத்துல இருந்து 30 கழிச்சா 25 வரும்? 55. ஆகவே அந்த ரிட்டையர் ஆகும் டீச்சர் வயசு 55. சரி, இந்த 14 கேள்விய ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு 20 டைம் தரேன்.
சரி பாப்போம். பதினொன்று விளையாட்டு வீரர்களை கொண்ட ஒரு கிரிக்கெட் அணியின் சராசரி வயதானது 18 மற்றும் 20 வயதுகளை உடைய இரு வீரர்களுக்கு பதிலாக இரு புதிய வீரர்களை நுழைவதனால் 2 மாதங்களால் அதிகரிக்கிறது. ஒரு கிரிக்கெட் டீம்ல 11 பேர் தான் இருப்பாங்க, அதுல 2 பேர் வயசு வந்து ஒரு ஆள் வயசு 18, இன்னொரு ஆள் வயசு 20. இப்ப இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு இன்னும் 2 பேர் நியூவா 2 பேர் போட போறாங்க. புதுசா வாராங்க சராசரி என்னன்னு இப்போ ஏற்கனவே உங்க இதுல கூட ஒரு குறிப்பிட்ட சராசரி வந்துருக்கு. உதாரணமா எங்களுக்கு தேவையில்லை எக்ஸ் என்ன செய்யுதுன்னா, இந்த 2 பேரையும் தூக்கிட்டு புதுசா 2 பேர் போடுறதால அந்த சராசரி வயசு 2 மாசத்தால் 2 மந்தால கூடுது. அப்ப எக்ஸ் ஆக 2 மாசம் வரும். எங்களுக்கு இது பூச்சியம் தான் அந்த வித்தியாசம். அப்ப இது தேவையில்லை. அப்ப அந்த 22 பெருக்குனீங்கன்னா, 11 பெருக்குனீங்கன்னா 22 மந்த். அதாவது இந்த 2 பேரையும் தூக்கிட்டு புதுசா 2 போடுறதால 2 மாசம் வயசு சராசரி கூடுதுன்னா, புதுசா வந்தாகிற வயசு இவங்களோட வயசை விட கூட. அது எவ்வளவு கூடன்னு சொன்னா 11 மாசம் 22 மாசம் கூட. எத்தனை மாசம் கூட? 22 மாசம். இந்த பெருமானம் 22 மாதம் இந்த 2 பேர வயசையும் கூட, இந்த 2 பேரை வயசுகளில் கூட்டுத்தோங்க 22 மாசம் கூடுதலா. இப்ப இவங்க 2 பேரை வயசுல கூட்டுத்தோங்க 38. அப்ப இவங்க 2 பேர வயசுலையும் கூட்டுத்தோங்க எவ்வளவு வரும்? 38 வருஷமும் 22 மந்தும். இந்த 2 பேரையும் வயசுகள் N1 N2 ரெண்டு நியூ ஒன் 2 பேர்களையும் வயசுகள் கொடுத்தவங்க 38 வருஷமும் 22 மாசமும் அவங்களோட சராசரி தான் 2 ஆள் பிரிச்சு விடல. 38 2 ஆள் பிரிச்சா 19 வயசு 11 மாசம். அதான் விட இந்த கிரிக்கெட் கேளிய பொறுத்தமட்டில் இதுல ஒரு பேட்ஸ்மேன் சராசரி, ஒரு போலர் சராசரினா என்னன்றது எங்களுக்கு ஒரு அளவா தெரிஞ்சுக்கணும். அது அவ்வளவு முக்கியம் இல்லை, ஆனா தெரிஞ்சுக்கணும். ஒரு பெட்டிங் அவரேஜ், அடுத்தது போலிங் அவரேஜ். இந்த துடுப்பாட்ட சராசரி சொல்ற, துடுப்பாட்ட சராசரி இது வந்து எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா, அவரோட மொத்த ரன், மொத்த ஓட்டங்களை மொத்த ஆட்டங்களால கிட்டும், ஆட்டம்ன்ற மேட்சஸ், மொத்த ஓட்டங்களை மொத்த ஆட்டங்களால, அதாவது இந்த துடுப்பாட்ட சராசரி பேட்டிங் அவரேஜ் வந்து டோட்டல் ரன்னிங்ல டோட்டல் இன்னிங்ஸ்னு வரும், டோட்டல் மேட்ச் அப்படின்னு போடுறது. அதே மாதிரி பவுலிங் பந்து வீச்சுக்கான சராசரி, பந்து வீச்சுக்கான சராசரி இது வந்து எங்களுக்கு பந்து வீச்சுக்கான சராசரியா இருக்கு. இந்த சராசரி யாருக்கு கூட வருதோ அவர்தான் சொல்ற பெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சராசரி யாருக்கு கூட வருதோ பெஸ்ட் போலரா இருக்க. இது ஒரு ஐடியா வரும். இந்த ஐடியா வச்சுட்டு நாங்க எங்கட அந்த 15, 16, 18, 19 இப்படியே செய்ய பார்ப்போம். ஆனா எல்லாம் ஒரே விஷயம் தான்,
பயணஜாகவே பாருங்க, பத்து ஆட்டங்களில் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரரின் சராசரி சராசரி 32 ஓட்டங்கள் ஆகிறது. பத்து ஆட்டங்கள்ல ஒரு கிரிக்கெட் வீரர் சராசரி ரன்ஸ் 32. அதாவது சராசரி ஓட்டம் அடுத்த ஆட்டத்தில் 4 ஓட்டங்களால் அதிகரித்து சராசரி 4 கூடுது, 36 போகுது. அடுத்த ஆட்டம்னா 11th மேட்ச், அப்ப ஒரு மேட்ச் தான் கூட ஆடுங்க. மேட்ச் 11 போகும் சராசரி 36 பேச்சு. அவர் அடுத்த ஆட்டத்தில் எத்தனை ஓட்டங்கள் எடுத்தீங்க? அடுத்த ஆட்டத்தில் எடுத்த ஓட்டங்களை காண்போம்னா, இந்த 4 10 இருக்கீங்க, 1 36 இருக்கீங்க, 40 36 76 ஓட்டங்கள் எடுத்தீங்க. சரி, அடுத்த கழிப்போம். அடுத்தி 16, ஒரு துடுப்பாட்ட வீரரின் 19 ஆட்டங்களின் சராசரி ஓட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட பெருமானமா இருந்தது. 19 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட பெருமானம் எக்ஸ். அவர் 20th ஆட்டத்தில், அப்போ ஆட்டங்கள் எண்ணிக்கை 20 போகுது, ஆட்டத்தில் 100 ஓட்டங்களை பெறுவதோடு 20th ஆட்டத்துல பெறுற ஓட்டங்கள், அவை 100 ஓட்டங்களை பெறுவதோடு ஓட்டங்களின் சராசரி 2 ஓட்டங்களால் அதிகரிக்கிறது. இது 2 கூடுனா இது எக்ஸாக 2 போயிடும். இப்ப எங்களுக்கு அந்த பழைய கேள்வி மாதிரி விடைய தந்து விடுங்க. அதாவது 2 19 பிரிக்குவார விடையோட இந்த 1 எக்ஸாக 2 பிரிக்குவார விட கூட்டு தொகை எங்களுக்கு தந்து விடுங்க 100. அழகா ஐடியா. 19 மெச்சில ஒரு குறிப்பிட்ட சராசரி எடுக்கிற, 20th மெச்சாக இருக்கிறோம், அந்த சராசரி 2 கூடுது. அந்த சராசரி 2 கூடுறதுக்காக அவர் அந்த 20th மெச்சில் எடுத்த ஓட்ட 100. ஆகவே எங்களுக்கு இதை விட 2 12 19 38 எக்ஸாக 2 100 வந்துடும். 38 2 கூட்டினா 40. இப்போ 40 எக்ஸ கூட்டினா 100. 40 எத்தனை கூட்டினா 100 வரும், 60. எக்ஸாம்பிள் 60. உங்களுக்கு கேட்டு 20th ஆட்டங்களின் சராசரி வந்துருக்கு. 20th ஆட்டத்துல சராசரி, 20th ஆட்டத்துல சராசரி எக்ஸாக 2. நான் எக்ஸ்ல விட 60 இருக்கோம். அப்ப 60 2 கூட்டுனா 62 வரும். பதினேழாவது கேள்வி, ஒரு துடுப்பாட்ட வீரர் 40 ஆட்டங்களில் துடுப்பாட்ட சராசரி 50 ஓட்டங்கள் ஆகும். ஒரு துடுப்பாட்ட வீரரின் 40 ஆட்டங்களில் துடுப்பாட்ட சராசரி 50 ஓட்டங்கள் ஆகும். 40 மேட்ச்ல அவர் சராசரி ரன் வந்து 50. அதாவது மிக கூடிய ஓட்டம் மிக குறைந்த ஓட்டங்களை விட 172 அதிகம். அவர் மிக ஹையஸ்ட் ஸ்கோர்ல இருந்து அவர் லோவஸ்ட் ஸ்கோரை கழிச்சவாரை விட 172 சமம் அப்படின்னு தர வச்சுக்கணும். அதுல சொல்லி கிடக்கு அவர் மேக்சிமம் ஓட்டத்துல இருந்து மினிமம் ஓட்டத்தை கழிச்சா அது 172 சமம்தான். இவ்விரு ஆட்டங்களும் நிற்கப்படும் போது ஏற்கனவே 40 மெச் விளையாடுகிறார், அந்த 40 மெச்சிலே சராசரி 50 ஓட்டம், அதுல ஆகக்கூட அவர் அந்த 40 மெச்சிலே ஆகக்கூட
எடுத்த ரன்னை விட முன்னிலிருந்து ஆக குறைஞ்ச ரன்னை கழிச்ச வார விட 172க்கு சமன்னு சொல்றாங்க. 172க்கு சமன்னா இந்த ரெண்டு மெச்சும் தவிர அவன் மிச்சம் 38 மெச்சு வரும். இந்த 38 மெச்சுகளும் சராசரி வந்து 48 போயிட்டான். அப்போ சராசரி ரெண்டால குறைஞ்சிருச்சு, ஆட்டங்களோட எண்ணிக்கையும் ரெண்டால குறைஞ்சிருச்சு. ஆகவே எங்களுக்கு இந்த தரவுல இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நிற்கப்பட்ட ரெண்டு மெச்சிலையும் கூட்டு தொகையை காணும். அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னு தெரியும், சாய ரெண்ட 48 அளந்திருப்போம், சாக அடுத்த சாய ரெண்ட இந்த 40, இந்த சாய ரெண்டு இந்த 48 அளந்திருக்கப்படும், இந்த சாய ரெண்டு இந்த 40 அளந்திருக்கப்படும். அப்படி பெருக்கிட்டா எங்களுக்கு விட சாய 96, சாய 80, அவங்க கூட்டினா சாய 176 வரும். அப்படின்னா மீன் இந்த மொத்த மருந்து கூட நான் அந்த மைனஸ் சைனை கணக்கு எடுக்கக்கூடாது. ஆகவே அந்த ஹையஸ்ட் ஓட்டத்திலையும் லோவஸ்ட் ஆக குறைஞ்ச ஓட்டங்களுக்கு கூட்டு தொகை அவர்கள் 176. அவர் கூடுதலா பெற்ற ஓட்டத்துக்கும் குறைஞ்ச ஓட்டத்துக்கும் வித்தியாசம் 172. அந்த ரெண்டு மெச்சையும் இல்லமாகி போடு மிச்சமுள்ள 38 மெச்சிலையும் சராசரியை பார்க்கிறாங்க 48. இந்த தரவுல இருந்து அந்த ரெண்டு மெச்சிலையும் ஆக கூடுதலான ஓட்டம் பெற்ற மெச்சிலையும் ஆக குறைஞ்ச ஓட்டம் பெற்ற மெச்சிலையும் சராசரியை பார்க்கிறோம். எங்களுக்கு இந்த கூட்டுத்தொகையை கண்டோம்னா 176 வரும். அதுக்கு எங்களுக்கு அந்த மெத்தட் தெரியும், சாய ரெண்டு 48 அளவுக்குப்படும், இந்த சாய ரெண்டு 40 அளவுக்குப்படும். ஆகவே இந்த விட 176, சாய 176ன்னா கடைசி விடையில சைன கருத மாட்டோம், அதாவது சைன் என்பது அடையாளத்தை கருத மாட்டோம். 176 எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா அதாவது அதிகூடிய ஓட்டம் என்ன, இந்த இச்சக்கேடு தான். இச்சக்கேட்டா இது ரெண்டையும் கூட்டிட்டா விடுவாங்க, இச்சோட இச்ச கூட்டினா ரெண்டு இச்சோட இச்ச கூட்டினா ரெண்டு கூட்டுக்கூட சாயலும் சகாயலும் இல்லாம போயிடும். இதை கூட்டினா 8, 14 4, 1 மிச்சம் 3 வெச்சவன் ரெண்டால பிரிச்சா இது 1 தரம் 7 தரம் 4 174 வந்து இது ஸ்டார்டிங் சொன்னது ரெண்டு மெச், அதாவது அவர் மேக்ஸிமம் ரன் எடுத்த மெச்சும் மினிமம் ரன் எடுத்த மெச்சிலையும் வித்தியாசம் 72. அந்த ரெண்டு மெச்சையை நிறுத்தினதுக்கு வார சராசரி 48 தரவுல இருந்து அந்த ரெண்டு மெச்சிலையும் கூட்டு தொகை 176 இருந்தீங்க. அதுல இருந்து கூடுதலான ஓட்டம் எத்தனை கேட்டு விடுது, இதை நாங்கள் தீர்த்து விடனாலும் சும்மா நாங்கள் மனசாலையும் செஞ்சுட்டு போகணும். அதாவது மனசாலை செய்யறா என்னன்னா இப்போ பெருசுல இருந்து சின்னதை கழிச்ச வார வித்தியாசம் 172, பெருசுல இருந்து சின்னதை கழிச்ச வார வித்தியாசம் 172, பெருசே சின்னதை கூட்ட வாரது 176 சொல்லிருக்கிறோம். 172 176 சொன்னா அப்ப எங்களுக்கு அந்த வித்தியாசத்தை பாக்குறதுக்கு நீங்க ரெண்டையும் கூட்டு ஒரே என்ற கூட்டுத்தொகையும் வித்தியாசம் தந்தா, ஒரே என்ற கூட்டுத்தொகையும் வித்தியாசம் தந்து பெருசுல விடையை கேட்டா ரெண்டையும் கூட்டி ரெண்டால சொல்றீங்க, சின்னதை கேட்டா ரெண்டையும் கூட்டி ரெண்டையும் கண்டா பெருசு வந்துடும், அதுல சின்னதை கண்டுடும். எங்களுக்கு ரெண்டரை வித்தியாசம் 172, ரெண்டரை கூட்டுத்தொகை 176. அப்ப அதை நான் சிம்பிளா எப்படி செய்யறேன், 170 170 ரெண்டு தரம் வச்சேன், ஒண்ணுல ரெண்டு இருச்சு இன்னொன்னு 6 இருச்சு, ரெண்டையும் 6 கூட்டினா 8. அப்ப 170 170 கூட்டி ரெண்டால பிரிச்சா 170 வரும், 8 ரெண்டால பிரிச்சா 4 வரும். அப்ப 174 174 விடையை நாங்க சிம்பிளா போட்டுறோம் ஈஸியா. எந்த ரெண்டு சொல்லுங்க, எந்த ரெண்டு சொல்லுங்க, டைரக்டா ரெண்டு எப்படி கழிச்சுற, எந்த ரெண்டு வழங்குறது சொன்னாங்க, எந்த ரெண்டு சொன்னாங்க, வருது சரி நான் இன்னொரு விளக்கப்படுத்தணும் பாருங்க. சின்ன கேள்வி உண்டு, 40 ஒரு நாள் 40 மெச்சில் எடுத்த ஓட்டம் 50 சராசரி ஓட்டம், அதுல
அவர் அந்த 40 ஓட்டங்களையும் கூடுதலாகவும் குறைவாகவும் எடுத்த ஓட்டங்கள வித்தியாசம் 172 சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு ஓட்டங்களையும் ரெண்டு வெச்சே நிப்பாட்டிட்டு ஆ கூடுதலாக ஓட்டம் எடுத்த மெச்சையும் ஆ குறை ஓட்டம் எடுத்த மெச்சையும் நிப்பாட்டிட்டு மத்த 38 மெச்சுக்குரிய சராசரி 48. இது எங்களை வளமையான இதுவரைக்கும் செஞ்சுக்கப்பட்ட 40 38 சேகரந்து குறைவு. எனவே 50 48 சேகரந்து குறைவு. எனவே நாங்க இந்த சேகரண்டு 48 அளவுன்னா சயர் 96. இந்த சயரண்டு 40 சயர் 96 சயர் என்பது சயர் 126. கடைசியா நாங்க சயர ஊட்டுவோம் அடையாளத்தை. அப்ப 2.5 கூட்டுத்தொகை 126. ஒரே பெருமானங்கள் கூட்டுத்தொகை வித்தியாசம் தந்தா அதுல உள்ள ஒரே அதாவது ஒரே எண்கள் அல்லது ஒரே ஏதாச்சும் ரெண்டு பொருட்கள விளர வித்தியாசம் கூட்டுத்தொகை இருந்தா பெருசுல விடகான்றதுக்கு 2 கூட்டி 2 இருக்கணும். சின்னதுல விடகான்றதுக்கு பெரிய விடையில இருந்து சின்ன விடையை கழித்து போட்டு அதை 2 பிரிக்கிறது தெரியும். எங்களுக்கு இதுல லோவஸ்ட் ஓட்டங்கள் எடுத்தா 176 ல் 172 கழிச்சு வார விடைய 2 அளவுங்கன்னா விடாது 176 ல் 172 கழிஞ்சிங்கன்னா 4 வரும். 4 2 அளவுட்டா 2. இப்படி எங்களுக்கு இந்த ஸ்கேல் சிம்பிளா செஞ்சுட்டு போகணும். இந்த அளவுக்கு சராசரி டீப்பா உங்களுக்கு கேள்வி வராது. நீங்க எந்த கேள்வி வந்தாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அடுத்தது பாருங்க 18 இருக்கு. ஒரு கிரிக்கெட் வீரரின் சராசரி பந்து வீச்சு விக்கெட் ஒன்றுக்கு 12.4 ஓட்டங்கள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அவர் ஒரு விக்கெட் எடுக்கிறனா 12.4 ஓட்டம் ரன் கொடுத்து தான் எடுத்துக்கிட்டார். அதான் சராசரி. அது சின்ன ஐடியா ஒண்ணு வேற ஒண்ணும் இல்லை. அவர் 26 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தும் போது 5 விக்கெட்டை வீழ்த்த கொள்ள அவர் 26 ரன் கொடுத்திருக்கிறார். அவரது சராசரி 0.4 வீதத்தினால் குறைகின்றது. 0.4 வீதத்தினால் குறைகின்றது. இப்ப இவர சராசரி உங்களுக்கு இவர் எத்தனை மெச்சு விளையாடணும் தெரியாது. கடைசி ஆட்டம் வரை அவர் பெற்று கொண்ட விக்கெட்டுகள் எத்தனை கிடையாது. இப்போ உங்களுக்கு அவர் எண்ணிக்கையான அதாவது எக்ஸ் எண்ணிக்கையான விக்கெட் எடுக்கிறாருன்னா அவர் சராசரி ஒரு கிரிக்கெட் வீரரின் சராசரி பந்து வீச்சு விக்கெட் ஒன்றுக்கும் 12.4 ஓட்டம். அதாவது எக்ஸ் எண்ணிக்கையான விக்கெட் எடுக்கப்போ அவரோட சராசரிங்களுக்கு 12.4 ஓட்டம்னு தந்துவிடுங்க. எங்களுக்கு தெரியாது சராசரி குறிப்பா எத்தனை விக்கெட் எடுக்கிறான்னு தெரியாது. அப்ப அவர் எக்ஸ் எண்ணிக்கையான விக்கெட் எடுக்க போல எக்ஸ் எண்ணிக்கையான விக்கெட் எடுத்திருப்பாருன்னா அவரோட சராசரி 12.4 ஆகும். அவர் 26 ஓட்டங்களுக்கு 26 5 விக்கெட் எடுக்க போல ஒரு மேட்ச் கூட விளையாடிட்டார். எக்ஸ் எண்ணிக்கையான விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மேட்ச் விளையாடிப்பார். அதுக்கு பிறகு என்ன செய்ய போறாருன்னா ஒரு மேட்ச் கூடுதலா விளையாடுறார். அப்படி அந்த ஒரு மேட்ச் கூடுதலா விளையாடுறதால அவரோட விக்கெட் எண்ணிக்கை 5 கூடுது. எக்ஸ் எக்ஸா 5 கூடுது. எடுத்தது விக்கெட் எடுக்க போல அவரோட சராசரி வந்து 12.4. அதுக்கு பிறகு இன்னொரு ஆட்டத்துல 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் கூட எடுத்தார். அப்போ ஒரு மேட்ச் கூட போலும் மேலதிகமா போக போலும் அவரோட விக்கெட் வந்து 5. அப்ப எக்ஸ்ட்ரா இருந்தது எக்ஸோட 5 கூடி எக்ஸ்ட்ரா 5 கூடும். அப்ப அந்த விக்கெட்டுகள் எண்ணிக்கை எக்ஸாம் 5 போகணும். இந்த சராசரி 0.4 குறையும். 0.4 குறையும். அப்படி 0.4 குறையுது. அப்போ 12.4 குறைஞ்சா 12 பீத்து எத்தனையா பீத்து 12 பீத்து. அப்ப 12 போனா இன்னைக்கு கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னாரு இல்ல கேட்ட கேள்வி இல்ல. கடைசி ஆட்டம் வரை அவர் பெற்றுக்கொண்ட விக்கெட்டுகள் எத்தனை? கடைசி ஆட்டம் வரை அவர் பெற்றுக்கொண்ட விக்கெட்டுகள் எத்தனைன்னா ஏற்கனவே கடைசி ஆட்டம் வரை மொத்தமா ஏற்கனவே எக்ஸ் பெற்றீங்க. கடைசி ஆட்டத்துல 5 அவர் மொத்தமா எக்ஸ்ட்ரா 5. அப்ப எங்களுக்கு எக்ஸ்ரோ விடையை கண்டு
அதை நாங்க என்ன செய்யணும்னா அஞ்ச கூட்டுறோம் கடைசி ஆட்டம் வரை, அந்த கடைசி ஆட்டம் வரை அவர் பெற்றுக்கொண்ட விக்கெட்டுகள் எத்தனை ரன்கள்? சிம்பிளா அதாவது இருபத்தி ஆறு ஓட்டம் இந்த அஞ்சு விக்கெட் எடுக்கக்குள்ள, இந்த அஞ்சு விக்கெட் எடுக்கக்குள்ள அவர் இருபத்தி ஆறு ஓட்டம் எடுத்துட்டார். அப்போ இந்த அஞ்ச பன்னெண்டால பெருக்கவாரதும் சய சைபரதேசம் நாள எக்ஸால பெருக்கவாரதும் இருபத்தி ஆறுக்கு சமன். அஞ்சு விக்கெட், அஞ்சு விக்கெட் எடுக்கக்குள்ள அவர் கொடுத்த ஓட்டம் இருபத்தி ஆறு. ஆகவே சய சைபரதச நாள எக்ஸால பெருக்கா சய சைபரதாச நாள எக்ஸ் இந்த அஞ்ச பன்னெண்டாளம் இருக்கும். அஞ்ச பன்னெண்டாளம் இருக்கா எங்களுக்கு இங்க அறுபது வரப்போகுது. இது சய சைபரதச நாள் எக்ஸ்னா நாலு எக்ஸ் பத்து, இது இருபத்தாறு. இப்ப எங்களுக்கு இந்த மைனஸ் அங்கால போனா பிளஸ், அப்ப அறுபது சய இருபத்தி ஆறு நாலு எக்ஸ் பத்துன்னு வந்து சய நாலு எக்ஸ் பத்து அங்கால போனா சக நாலு எக்ஸ் பத்து இருபத்தி ஆறு இஞ்சல வந்தா களிமடம். அப்போ நாலு எக்ஸ் பத்துன்றது அறுபதுல இருந்து இருபத்தி ஆற கழிச்சா முப்பத்தி நாலா பீச்சு. அறுபதுல இருந்து இருபத்தி ஆறு கழிச்சுட்டா எங்களுக்கு முப்பத்தி நாலு ஆகும். இப்ப எங்களுக்கு எக்ஸ்ல விட தேவை, இது அங்காலும் இது பெருக்கும். முப்பத்தி நாலு தர பத்துக்கு நாலு பிரிச்சோம். இத நாங்க ரெண்டால சுருக்கணும்னா ஒன்று, இது பதினொன்று, இந்த ரெண்டாவதுக்கு நான் ஒன்று, இது அஞ்சு விட எண்பத்தி அஞ்சு விட எண்பத்தி அஞ்சு. இப்ப இதை நாங்க இன்னொரு ஷார்ட் மெத்தட்லயும் செய்யறோம். இந்த கேள்வியை கேள்வி இன்னொரு ஷார்ட் மெத்தட்ல எங்களுக்கு செயல் வந்தது. அதை எப்படி செய்யறேன்னு புதுசாவார சராசரிய விக்கெட்கள் எண்ணிக்கையால பெருக்கி குறைகிற வீதத்தால பிரிச்சுட்டீங்கன்னா புதுசாவார சராசரிய விக்கெட்கள் எண்ணிக்கையால பெருக்கி குறைகிற எண்ணிக்கையால பிரிச்சிங்கன்னா எங்களுக்கு வேற அந்த ஒரு கிரிக்கெட் வீரரின் சராசரி பந்து வீச்சு விக்கெட் ஒன்றுக்கும் பன்னெண்டு தசம் நாலு ஓட்டங்கள். அவர் இருபத்தி ஆறு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தும் போது அஞ்சு விக்கெட்டுகளை விழுத்துறதுக்கு இருபத்தி ஆறு ஓட்டம் குடுத்திட்டார். அப்போ பெங்களை சொல்லி கிடக்கு ஒரு குறிப்பிட்ட கிரிக்கெட் வீரர் சராசரி பந்து வீச்சு விக்கெட் ஒன்றுக்கும் பன்னெண்டு, அவர் இருபத்தி ஆறு ஓட்டங்களே ஐந்து விக்கெட்டுகளை விழுக்கும் போது அவர்கள் சராசரி தசம் நாளினால் குறைகிறது. கடைசி ஆட்டம் வரை அவர் பெற்றுக்கொண்ட விக்கெட்டுகள் எத்திரண்டு கேட்டு கிடக்கு. அப்போ எக்ஸ் விக்கெட் எடுத்து வச்சக்கோளோ அவர்கள் சராசரியை தான் எக்ஸ் எண்ணிக்கையான விக்கெட் எடுத்து வச்சக்கோளோ அவர்கள் சராசரியை பன்னெண்டு லட்சம் நாலு இருக்கும். அடுத்த மெச்சில் அவர் அஞ்சு விக்கெட் கூட எடுக்கிறார். அப்போ விக்கெட்டுகள் எண்ணிக்கை எக்ஸாக அஞ்சா போகுது, அதில் அஞ்சு கூடுது. அப்படி அஞ்சு கூடுறதா அவர்கள் சராசரி தசம் நாலு குறையுது. அப்போ பன்னெண்டா நாலு இருக்கு அந்த சராசரி. இப்ப நாங்க எங்களுக்கு அவர் இருபத்தி ஆறு ரன் கொடுத்ததாலதான் இந்த அஞ்சு விக்கெட்டும் எடுத்துட்டார். ஆகவே இந்த இருபத்தி ஆறு எதுக்கு சமன் அப்படின்னா இந்த அஞ்ச பன்னெண்டால பெருக்கி
சய சைவர்தசம் நாள எக்ஸால பெருக்கி வார கூட இந்த 26 சமனா இருக்கு. இந்த சமன்பாட்டை நாங்கள் திரும்ப 60 சக 26 இந்த சய 26 தசம் 4 அப்படின்னு போட்டுடும். உங்களுக்கு சுருக்கம் கொஞ்சம் விளங்கிக்கணும். இப்ப 60 இருந்து 26 கழிச்சிட்டோம்னா எங்களுக்கு வார கூட 34 வரும். அப்போ 34 தசம் 4 இருக்கு. அப்போ 340 இதுல 2 தரம், இதுல 170 ரெண்டால் அஞ்சா 85 வந்துடும். நீங்க இந்த இன்னொரு மெத்தட்ல செய்யணும் எப்படின்னா, இந்த புதுசா உருவாகுன அதாவது விக்கெட் கூடுதலாக எடுத்ததுக்கு பிறகு வந்த சராசரிய கூடுதலாக எடுத்த அந்த விக்கெட்டால பெருக்கி வர விடைய இருந்து இந்த 26 கழிச்சு இந்த வித்தியாசத்தால சராசரி குறைகிற வித்தியாசத்தால பிரிச்சுட்டீங்கன்னா டிரெக்டா உள்ள வந்துடும். பந்து வீச்சு சராசரியாக விக்கெட் ஒன்றுக்கு 24.5 ஓட்டங்கள். அப்ப 24.5 ஓட்டங்கள் சராசரியாக 24.5 ஓட்டங்கள், 24.85 ஓட்டங்கள், 52 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட். அவர் எடுக்கிற 55 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட் எடுக்கிறார். அதால அவர் சராசரி தசம் 8.5 குறையுது. அவ தசம் 8.5 குறைஞ்சா 24 பெற்றும். அப்ப கடைசி ஆட்டம் வரை அவர் பெற்றுக்கொண்ட விக்கெட்டுகள் என்னன்னு கேட்டா, இந்த 24 புதுசா வந்த சராசரிய விக்கெட்டுகள் எண்ணிக்கையால பெருக்கி அதுல இருந்து இந்த 55 கழிச்சுட்டு இந்த தசம் 8.5 கிட்டோம்னா நாங்க செஞ்சு எடுத்தாலும் அதே விட வரும்போது போட தேவை. அவர் குறிப்பிட்ட மெச்சில விக்கெட் எடுக்க போல அவர் சராசரி 24 சாஞ்சி இன்னொரு மெட்டி விளையாடி அதுல 55 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுக்கிறதால அவருக்கு சராசரி தசம் 8.5 தசம் 8.5 கழிச்சுட்டா 24 வந்து. இப்போ அவர் கடைசி ஆட்டம் வரக்கட்டி எடுத்த விக்கெட்டுகள் எண்ணிக்கை கேட்டா, இந்த 24 இந்த விக்கெட்டுகள் எண்ணிக்கையால பெருக்கி அதுல இருந்து இந்த 55 ரன்னை கழிச்சுட்டு வித்தியாசத்தால பிரிச்சுட்டீங்கன்னா இவ்வளவு வந்துடும். 24.5 இருக்கு, நான் 120 120ல இருந்து நாங்க 55 கழிச்சோம்டா, 120ல இருந்து 55 கழிச்சோம்டா உங்களுக்கு கூட 65 வரும். 55 இல்லையே சார், 52 தானே. அப்ப நாங்க சுருக்குள்ளா எங்களுக்கு விட அதுல 52 ஓட்டங்க சொல்லுங்க. 52 வரும்போது அப்ப 120ல இருந்து 52 கழிச்சுட்டா 68 மற்றபடி கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை முழுவெண்ணா மாத்திரம்னா இது 6800 ஆகும், இது 85 போகும். இந்த 68 85 தொடர்பு வாய்ப்பாடு தெரிஞ்சா மாஸ்டர் விட வரும். 5 தரம் 17 85, 4 தரம் 17 68. அப்போ இந்த 68 பதிலா 4 தரம் 17 போடணும், அங்கால 2 சைபர். 85 பதிலா 5 தரம் 17 போடணும், இந்த 17 வெட்டு பற்றும். அப்ப 405 பிடிச்சா 40 அப்போ போடும். மத்த கேள்விகளுக்கும் நெய்யாரி இது 2016 SLAS
ஓப்பனுக்கு வந்தது. மிக முக்கியமான கேள்வி, ஆனா ஈஸி. சில பேர் நீங்க சரியா கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த கேள்விக்கு. நாங்க இப்ப செஞ்சது கூட இத்தனா கேள்வின்னு சொல்லுங்க, அவ்வளவு சிம்பிளா செய்ய வேண்டிய கேள்வி. சரி, இந்த கேள்வியை காரணம் இது ஒரு இந்த நெய்யறியோட தொடர்புடைய ஒரு கேள்வி. நெய்யறியோட இவங்களுக்கு தொடர்புடைய ஒரு கேள்வி வந்து எடுக்கு. இப்ப பொதுவா இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுல இங்கிலீஷ் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ABCDEFGH இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குல்ல, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்ப இத நீங்க ஒரு மெஸ் டீச்சர், நானும் ஒரு மெஸ் டீச்சர் தான். வேலை செஞ்சு ஆட்டுன்னு சொன்னா இதுல எட்டு தெரியா கணியம் வைக்கிற எட்டு சமன்பாடு எடுத்து செய்வேன். எட்டு சமன் சில வேலை நீங்க தான் அப்படி போட்டுலாம் பார்த்து எட்டு சமன்பாடு எடுத்துலாம் செய்வீங்க இந்த வேலை செய்யறதுக்கு. எட்டு சமன்பாடு எடுப்பார், ரெண்டு உறவுமை சமன்பாடு எல்லாம் கேள்விப்பட்டீங்க. எக்ஸா வை சமன் 5, எக்ஸ்ஐ வை சமன் 1, எக்ஸ்ரே வைரே முடியே காணுங்க அப்படின்னு சொன்னா சமன்பாடு 1, சமன்பாடு 2 அப்படின்னா நாங்க அந்த கேள்வியை திருத்தி செய்யல. இங்கே அப்படின்னா வெட்டு தெரியாத கடையை வந்து எட்டு சமன்பாடு எடுக்கணும் செய்யணும் அப்படின்னு வந்தது. அப்படி ஒரு கேள்விக்கு நாங்க செய்ய அந்த கேள்வி அப்படி சமன்பாடு செய்ய வரைக்கும்னா ஒரு மணித்து அளவும் கிட்டத்தட்ட கேள்வி செய்ய. அப்ப இத நான் எப்படி ஈஸியா செய்யற ஃபைனல் எக்ஸாம் எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாமுக்கு வந்த கேள்வி. இப்ப
முதலாளர்கள் அந்த தரவை வாசிக்குவோம். 20 முதல் 24 வரை உள்ள வினாக்கள் கீழே காட்டப்பட்டுள்ள நெய்யறி கோலம் மற்றும் அது தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டது. இந்நெய்யறி கோலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள ABCDEFG எச்சின்றது விடுபட்டு நான் டைப் பண்ணதுல என்ற ஒவ்வொரு அகங்கிற எழுத்தினாலும் எண் ஒன்று வகை குறிக்கப்பட்டு அவற்றின் கூட்டுத்தொகைகள் நிறை வரியையும் நிரல் வரியையும் கிடக்கும். ஒரு அப்படி போட்டு செஞ்சுட்டு போகணும். விடயங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் ஒன்னாக போகும். பெரிய சமன்பாடே. அப்ப இதை நான் அப்படி ஒரு 2 மினிட்ஸ்ல அப்படி அல்லது ஒரு 5 மினிட்ஸ் அப்படி எடுத்து செய்யறேன். 5 கேள்வி இருந்ததுல இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இந்த கேள்விவர்களும் நீங்க முதலாவது பார்க்கணும். இந்த நிறை வழியாக எத்தனை இருக்குது? நிறை வழியா பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. நிறை வழியாக உள்ளது வந்து 7 வித்திரம்னா இந்த இந்த இப்படி கூட்ட வார பெருமானம் 7 பெருமானம் வருது. கூட்ட வரும் 1, 2, 3, 4, 5, 6, 7 பெருமானங்களை கூட்ட வரும். இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 பெருமானங்களை கூட்ட வரும். ஆகவே 7 பெருமானங்களோட கூட்டுத்தொகை இங்க இருக்கு. இந்த வழியில 6 பெருமானங்களோட கூட்டுத்தொகை இருக்கு. எனவே இந்த 7 பெருமானங்கள் இந்த பெருமானத்திலிருந்து இந்த 6 பெருமானங்களோட விடையை கழிச்சா 1 பெருமானத்துக்குரிய விட வந்து 7 பேர் இதுல 6 பேர்களை இந்த பாதை இந்த பாதையில 7 விட 7 எண்கள கூட்டுத்தொகை, இந்த பாதையில இந்த பாதையில 7 எண்கள கூட்டுத்தொகை, இந்த பாதையில 6 எண்கள கூட்டுத்தொகை. ஆகவே இந்த விடையிலிருந்து இங்கே உள்ள விடையை கழிச்சா எங்களுக்கு ஏதாச்சும் 1க்குரிய விட வரும். அந்த 1க்குரிய விடையை லேசா காண்பதற்கு நாங்க என்ன செய்யணும்னா இந்த நிரல்களாகவும் நிறைகளாகவும் கூடுதலான எழுத்துக்கள் உள்ளதை கண்டுபிடிக்கும். கூடுதல் ஒரே எழுத்து கூடுதலா வந்ததை கண்டுபிடிக்கும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 3 வரம் C வந்துருச்சு. அதே 3 வரம் C இந்த ஒழுங்குல எங்க வந்துருக்குமா கடைசியில? அப்ப இது 1, 2, 3, 4, 5, 6 இங்க 1, 2, 3. அப்ப இது இதை சென்று நாங்க முதலாவது நிரல், 2வது நிரல், 3வது நிரல், 4வது நிரல், 5வது நிரல், 6வது நிரல் அவ்வளவு பார்க்க போறப்ப 6வது குளம். இந்த 6வது குளத்தை அப்படியே பார்த்து எழுதுங்க. 6வது குளத்தை அப்படியே பார்த்து எழுதுங்க. ஜி சி 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 இ ஹெச் அவ்வளோத்திரை விட 31. அப்போ 3 சீரீஸ்ல தர நாங்க 6வது குளத்துல இருக்கோம். அப்படி நிறைவழியா 3 சி இருந்தாச்சு. அப்ப இது 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 6வது குளமும் 7வது ரோவும் 7வது ரோவுல உள்ள எழுத்துல எழுதுறாங்க. இ சி 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 ஜி ஹெச் அவ்வளோத்திரை விட 26. இப்போ கொமனா உள்ள அவ்வளோத்தையும் பெற்றுடுவோம். சி 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 இ இ ஜி ஜி ஹெச் ஹெச் ஏ மட்டும்தான் மீஞ்சி இருக்கு. 31 26 கழிஞ்சா 7 விடாச்சு. ஒரு பெரிய ஒரு கேள்வியே சிம்பிளா செஞ்சாச்சு. அப்படி கூட எழுத்துக்கள் ஒரே எழுத்து வார இடங்களை கண்டுபிடிச்சோம்னா அடுத்ததே பாத்தீங்கன்னா இந்த வருஷங்கள 1, 2, 3, 4, 5 5வது குளமும் குளம்னா நிரல் 2D கண்டுபிடிக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இங்க இந்த 1, 2, 3, 4 5வது ரோ இதுல 2D இருக்கு. அப்ப D உள்ளதாவது வரும் குளத்திலான நிரல் வழியா தான் கூட வரும். அப்ப அதுல வரும் டி டி சி இ எங்களுக்கு எத்தனாவது குளம் 5வது.
अब आ जाए डी डी जी एफ ए सी अरे बड़ा किरवता बोलता ब्रो डी की डी जी की जी एफ बी एफ ई की ए की ए सी मतलब नहीं क्या किरवतम बोलने को तार कर दिया सी रे बड़ा मुंह सी रे बड़ा मुंह बंद अर्थे बात करना अर्थ बड़े पाल पड़ेगे नहीं क्या अपनी पार्टी के लिए सुनना रेवे நாலாவது அதை விட முப்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாங்கள் எடுத்து செகண்ட் நிறு ரெண்டாவது போ அதில் வருவது எஃப் ஏ இ சி டி சி அதில் விட இருபத்தி மூணு இப்போ வெட்டப்படுற கொமனாக வருது டி டி சரி எஃப்எம் எஃப்எம் CM, 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 EM, EM, AM, AM, அவிஞ்சிரது G. அவன் G அவுட உப்போலந்து இருவத்தி மூணு போனா, ஏழு. உப்போலந்து இருவத்தி மூணு போனா, ஏழு வந்துட்டு. அடுத்தது பார்க்க போறோம். இதை நீங்க அப்படி கண்டுபிடிச்ச விளங்கணும். அடுத்தது பார்க்க போறீங்க நாங்க எப்படி அதை எலிமினேட் பண்றது விஷயம் தான் தேவைங்க. அடுத்தது பாருங்க அடுத்தது இங்க பாத்தீங்கன்னு சொன்ன இதுல நாங்க பார்த்தோம் சொன்னா எங்கட ரெண்டாவது நிரலையும் செகண்ட் நிரலையும் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு டி இருக்கு இங்கே ரெண்டு டி இருக்கு அப்போ நான் அடுத்தது எடுக்க போறது ரெண்டாவது முதலாவது இப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கிட்ட வாரோட பி ஏ எஃப் ஜி பி டி சி அதோட இருபத்தாறு அந்த எங்கட பெஸ்ட் கிடைச்சிங்கன்னா ஏ பி C, B, D, G. அதோடய இருவது இப்போ எங்களுக்கு இந்த பிஎம் பி மட்டுப்படும் ஏஎம்ஐ மட்டுப்படும் சிஎம்சி மட்டுப்படும் ஜிஎம்பி மட்டுப்படும் டிபி மட்டுப்படும் டிடி மட்டுப்படும் அப்ப எஃப்ல உள்ள ஆறு எங்களுக்கு உள்ளவும் போதும் மற்ற கடைகள்லாம் இங்கே கண்டு இப்போ எங்களுக்கு ஜிக்கு தெரியும் சிக்கு தெரியும் ஏக்கும் தெரியும் எஃப்புக்கும் தெரியும்னா அதுல இருந்து மற்ற எங்களுக்கு கண்டுபிடணும் உதாரணமா இந்த ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுல இருந்து ஈரோடையே காணும் ஏ எப்ரோ விட ஆறு ஏரோ விட அஞ்சு சீரோ விட மூணு இதோடைய மூணு அடுத்தது நாங்க டிக்கு காணும் என்ன சரி அப்ப நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு காணும் இதுல வச்சு காணும் ஜிக்கு ஜீரோ விட ஆண்டு ஜீரோ விட ஏழு இதுல விட ஆறு ஏழை விட அஞ்சு இதை விட மூன்று மூன்று ஏழு ஆறு பதிமூணு அஞ்சு பதினெட்டு பதினெட்டோட ஆறு கூட்டினா இருபத்தி நாலு ஆகவே இருபத்தி நாலு எத்தனையே கூட்டினா இருபத்தெட்டு வரும் நாலு அப்ப ஈரோடைய கண்டாச்சு ஈரோட
அப்ப இக்கு உடைய கண்டா பிக்கு உடைய கண்டு ஏன்னா இதுக்கு எங்களுக்கு தெரியும் எஃப்ரோட கண்டுக்கலாம் ஆறு ஆறு அஞ்சு பதினொன்று பதினொன்று பதிமூன்று இருபடையும் கண்டோம் இது ஆறு அஞ்சு பதினொன்று பதினொன்று அஞ்சு பதினொன்று நாலு பதினஞ்சு பதினஞ்சு மூணு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தொன்னு அதான் இருபத்தி மூணு வருதுன்னா பீரோட ரெண்டு அடுத்தது நாங்க பீரோடைய காட்டுறதுக்கு எதை சரி பயன்படுத்துவோம் பிக்கு தெரியும் இதுல விட எங்களுக்கு தெரியும் ஏழு அஞ்சு இதுல விட ரெண்டு பீரோட ரெண்டு ரெண்டு பீரோட ஏழு வந்துக்கிறோம் இப்ப கூட்டினோம்னா பதிமூணு பதினெட்டு ஆகவே ரெண்டு நாலு ஆறு ஆறு பதிமூணு பதினெட்டு அப்ப எங்களுக்கு பிக்குரிய உடைய ரெண்டு வரும் விட ரெண்டு வந்துக்கிறோம் ஏக்கு அஞ்சு ஜிக்கு ஏழு இப்படி நாங்க இந்த எங்களுக்கு தந்த தரவுகளை வச்சு இந்த வினாக்குரிய உடைய எடுத்துக்கணும் முதலாவது இந்த சிஸ்டத்தை நீங்க சரியா வழியும் கொண்டீங்கன்னா தெரியும் சோரி சிக்கு மூணு சிக்கு மூணு அஞ்சு மூணு எட்டு எட்டு ரெண்டு பத்து பத்து ரெண்டு பன்னெண்டு பத்தொன்பது ஆகவே எங்களுக்கு வீக்குரிய விட ஒன்று எல்லா விடையும் வந்துருக்குது அப்ப இது பெரிய ஒரு கேள்வி இது பெஸ்ட்டுக்கு இப்படி ஒரு கேள்வி செஞ்சவங்க அனுபவம் இல்லைன்னா அந்த கேள்வி கூட செஞ்சுக்க மாட்டேன் அப்ப அதுக்கு பெஸ்ட்டுக்கு நான் சொல்லி தந்த சிஸ்டத்தை பாருங்க நிறை வழியாக ஏழு பெருமானங்கள் நிறை வழியாக ஆறு பெருமானங்கள் கூட்டப்படுது அப்ப அதை பெஸ்ட்டுக்கு இனம் கண்டுது ஒரே பெருமானங்கள் கூடுதலாக வந்த நிரல்களையும் நிறைகளையும் எடுத்து இவ்வாறு போட்டுக் கொள்வதன் மூலமாக நாங்க இந்த கேள்விக்குரிய மிக மிக வாஜ்யம் சில இடங்கள்ல நீங்க அவங்களுக்கு படிக்க கிடைச்சா சொல்லி தருவாங்க இதுலயே வச்சு ஒட்டக்குள்ள இதுலயே வச்சு ஒட்டக்குள்ள என்ன நடக்கும்னா கன்ஃபியூஸ் ஆகும் நாங்க ஒரு முதலாவது நாள் எடுத்து அவங்களுக்கு ஆறாவதையும் ஏழாவதையும் எடுத்தா ஆறாவது வெட்டி அப்புறம் ஏழாவது வெட்டக்குள்ள அடுத்த முறை உங்களுக்கு ஆறாவது எடுத்து தேவைப்பட்டுச்சுன்னா அதுலேயே வெட்ட வேண்டிய தேவை வரும் அப்ப எங்க வெட்டணும்ன்றது கண்ணுக்கு விளங்காது எனவே இப்படி செப்பரேட்டா போட்டு வெட்டி எடுத்துட்டீங்கன்னா இந்த கேள்வியை நாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடணும் அஞ்சு கேள்வி இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க சரி எங்களோட அடுத்த கேள்வி போவோம் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் இந்த ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு வச்சுக்கோங்க நான் அடுத்த கேள்வி போகணும் அது ஒன்று பெட்டா வெண்வரி படத்துல நிறைய டைப் இருக்குல்ல நான் இன்னைக்கு ஒரு ஈஸியான டைப் தான் போட்டுக்கிறது இப்படி கேள்வி வந்தா இத மிகவும் வேகமாக எங்களுக்கு சிலாக்கள் கலர்லாம் கொண்டு போய் அடிங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் தேவை கலர் கொண்டு போய் அடிங்க வேற வேற பென்சில் கலர்லாம் கொண்டு போவாங்க அப்பதான் அவங்க நிறைய தேவைகள்லாம் சொல்லுவாங்க அஞ்சாண்டு குழுவுக்குமே சொல்லி தருவாங்க இது ஒரு சதுரம் இந்த படத்துல பின்வரும் வினாக்கள் இதுல
இந்த வேலையை செய்யறதுக்கு நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஒவ்வொரு உருவக்கூடிய விளக்கத்தை தனி எழுதி கொடுக்கணும். இதுல முக்கோணம், வட்டம், சதுரம், செவ்வகம், இது நாலு உருவம் இருக்கு. இந்த நாலு உருவங்களுக்கும் பேர் சொல்லிக்கிறேன். இப்படத்தில் நாலு நாடுகள், அதாவது செவ்வகம் வந்து ஜப்பான் குறிக்கிறான், இது ஜப்பான். ஜப்பானின் வட்டம் ஆஸ்திரேலியா குறிக்கும், ஆஸ்திரேலியா. சதுரம் ஜெர்மன், இது ஜெர்மன் குறிக்கும். முக்கோணி வந்து இங்கிலாந்து, இங்கிலாந்து குறிக்கும். இப்படி குறிச்சிட்டு இப்போ எங்களுக்கு இந்த தனி படம் போட்டதுல தனியே முக்கோணத்துக்குள்ள மட்டும் உள்ளது ஐன்னு போட்டு வச்சிருக்கீங்க, அது ஈஸி எங்களுக்கு. அதே மாதிரி தனியே வட்டத்துக்குள்ள மட்டும் உள்ளது ஹெச், தனியே சதுரத்துக்குள்ள மட்டும் உள்ளது கே, தனியே செவ்வகத்துக்குள்ள மட்டும் உள்ளது ஜே. அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்னா இந்த படத்துல பார்க்கணும் யார் ரெண்டு ரெண்டா ஜோயின் ஆகுது, ரெண்டு ரெண்டு முக்கோணத்துக்கும் வட்டத்துக்கும் ஜோயின் ஆகிடுச்சு. அப்போ அதை நாங்கள் இப்படி சொல்ல போட்டுக்கணும், முக்கோணம் வட்டமும் உள்ளது உள்ள எழுத்து யாருன்னு பார்த்தா முக்கோணமும் வட்டமும் உள்ள எழுத்து எஃப் மட்டு. அடுத்தது இந்த ரெண்டு ரெண்டாவது பார்க்கணும், முக்கோணமும் செவ்வகமும் உள்ளது, முக்கோணமும் செவ்வகமும் உள்ளது பி, ஒன்னா முடிச்சு போவோம். அடுத்தது வட்டமும் செவ்வகமும் உள்ளது, வட்டமும் செவ்வகமும் உள்ளது சி, வட்டமும் செவ்வகமும் உள்ளது சி, வட்டமும் சதுரமும் உள்ளது, வட்டமும் சதுரமும் உள்ளது எங்களுக்கு இ, வட்டமும் சதுரமும் உள்ளது இ. அடுத்தது ரெண்டு ரெண்டு உள்ளது பார்க்கணும், சதுரமும் செவ்வகமும் உள்ளது ஜி, ரெண்டு ரெண்டு எழுத்து முடிஞ்சு. அடுத்தது மூன்று மூன்று உள்ளது, வட்டம் முக்கோணி செவ்வகம், அது உள்ளது ஏ, வட்டம் சதுரம் செவ்வகம் உள்ளது டி. இப்ப இதுக்குள்ள எழுத்த பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று. இப்ப எங்களுக்கு பதினோரு எழுத்து வந்து பார்ப்போம், ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று. இப்படி குறிச்சோம்னா இந்த கேள்வி முடிஞ்சு, அவ்வளவுதான். உள்ளதையும் குறிச்சுக்கிட்டோம்னா சரி. இப்ப பாப்போம் இந்த கேள்வியை பார்ப்போம், மூன்று நாடுகளுக்கு உல்லாச பிரயாணம் செய்துள்ளவரை குறித்த எழுத்து, மூன்று நாடுகளுக்கு மூன்று விட, மூன்று நாடுகளுக்கு உல்லாச பயணம் போனார்கள் ஏ இந்தியும். அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கும் ஜப்பானுக்கும் உல்லாச பிரயாணம் செய்துள்ளவரை குறிக்கும் பொழுது, ஆஸ்திரேலியா வட்டம், ஜப்பான் செவ்வகம், வட்டமும் செவ்வகம், வட்டமும் செவ்வகம் சி. அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கும் ஜெர்மனுக்கும் உல்லாச பிரயாணம் செய்தார், ஆஸ்திரேலியா வட்டம், ஆஸ்திரேலியா வட்டம், ஜெர்மன் சதுரம், வட்டமும் சதுரமும் உள்ளது இ, அந்த கேள்வி முடிஞ்சு. அடுத்தது இங்கிலாந்து ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு உல்லாச பிரயாணம் செஞ்சார்கள், முக்கோணமும் செவ்வகமும், அப்ப முக்கோணமும் செவ்வகமும் பி, முக்கோணமும் செவ்வகமும் பி. அடுத்த கடைசி கேள்வி, எந்த இரண்டு நாடுகளுக்கு மிக கூடுதலானோர் உல்லாச பயணிகளாக சென்றுள்ளனர், எந்த இரு நாடுகளுக்கு சொன்னா இப்போ ரெண்டு நாடுகளுக்கு, இதுல இந்த வட்டத்தை பாத்தீங்கன்னா வட்டத்துக்குள்ள மொத்தமா பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, அதே மாதிரி இந்த செவ்வகத்துக்குள்ள மொத்தமா பாத்தீங்கன்னா ஆறு. ஆகவே இந்த வட்டம் ஆஸ்திரேலியாவுக்கு ஆறு பேர், அதே மாதிரி செவ்வகத்துக்குள்ளே ஆறு,
ஆனா முக்கோணத்துக்குள்ள பாத்தீங்கன்னா தனியா நாலு, சதுரத்துக்குள்ள பாத்தீங்கன்னாலும் நாலு. ஆகவே எங்களுக்கு வட்டமும் செவ்வகம், வட்டம் வந்து தெரியும் ஆஸ்திரேலியா, செவ்வகம் வந்து ஜப்பான். நம்ம விடைகளுக்கு வரும் ஆஸ்திரேலியா ஜப்பான் வரும். ஆகவே அஞ்சாவது வழிக்கு எங்களுக்கு இரண்டாவது விட வரும். பெரும்பாலும் இது ஈஸி ஒரு விலகிக்கு நினைச்சு மற்ற விஷயங்களை நான் அதுல சொல்றேன். நாங்க பேப்பர் கிளாஸ் நடத்த இருக்கிறோம், ஃபுல் பேப்பர் கிளாஸ். இது இந்த நார்மல் ருட்டீன் கிளாஸுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கிளாஸ். அதனால அது சம்பந்தமான டீட்டெயில நான் ஒரு தரம் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அடுத்தது இந்த டைம் டேபிள்ல சின்ன ஒரு கரெக்ஷன் ஒன்றும் இருக்கு, நான் நைட் காலையில போடுவேன். இந்த ஆப்டிடியூட் பலமே நடக்கிறமே நடக்கும், மற்ற கிளாஸ்ல சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கு. அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போம். நான் அடுத்த கிளாஸ் சம்பந்தமா உங்களுக்கு டீட்டெயிலா போடுறேன். ஓகே, தேங்க்யூ, குட் நைட். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் எண்ட்ல மாதிரி லோக்கல் எக்ஸாம் நடக்கிறதுக்குள்ள பிளான் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியா? இல்லாட்டி டிசம்பர்ல மாதிரி தான் கண்டிஷன் நார்மல் அண்டா. ஓகே ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நாங்க அதுக்குள்ள பேப்பர் கிளாஸ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எல்எல்பி காலேஜ் மத்த செப்பரேட்டா எம்ஏ நாங்க அதுக்குள்ள பேப்பர் கிளாஸ் நடத்துவோம். நான் ஃபுல் பேப்பர்ஸ் நடத்துவோம். ஓகே. ரெடி ஓகே, நான் அது சம்பந்தமா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒபினியன் எடுங்க, ஒபினியன் எடுங்க சார். ஓகே, அப்ப எல்லாரும் குட் நைட்டா. வேற ஒன்றும் இல்லை, நீங்க இது பண்றேன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், தேங்க் யூ.